சூர்யா தபால் தலை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மேதக ஜனாதிபதி அவர்களை தமிழக அரசின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். ஒரு 28 வயது தமிழனுக்கு இந்திய ஜனாதிபதியே தபால் தலை வெளியிடுவது நம் அனைவருக்கும் பெருமை. இந்த நிலைக்கு உயர்ந்த மிஸ்டர் சூர்யா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். His Excellency President will release the stamp. Mr. Pratap Chandran, Postmaster General, will receive the stamp. Sir, na Tamil la pesren. Indha naatin mudhal kudimagan aagiya naan Indiavin sirandha kudimagane paaraattadil perumai adigire. காந்திஜி, நெஹ்ருஜி, இந்திராஜி போன்ற பெரிய பெரிய தலைவர்களுக்கு தபால் தலை வெளியிட்ட இந்தியா முதல் முதலாக ஒரு இளைஞனுக்கு தபால் தலை வெளியிட்டு கௌரவப்படுத்துகிறது. இதன் மூலம் சாதனை செய்யறவங்க யாராக இருந்தாலும் நம்ம நாடு பெருமைப்படுத்துங்கிறத இளைஞர் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சூர்யா இந்தியாவின் முகவரி, நாளைய சமுதாயத்தின் முகவரி. இவரின் எண்ணங்கள் இந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டிலையும் சென்றடைய வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். பட்டம் வாங்கும் பயசமக்கு பட்டம் விடத்தான் மனசிற்கு பறவை கூட்டில் சில நாள் வாழ்க்கை வழியிருக்கு ஐந்தே குலங்கள் ஆனால் என்ன
பயசமக்கு பட்டம் விடத்தான் மனசிற்கு பறவை கூட்டில் சில நாள் வாழ்க்கை ாய விஷ்ணே கன்னியகுமாரி தேமே தன்னோ துர்க்கை பிரஜோதயாதே கல்பூர் நீராஞ்சன தீபம் தரிசயாமி. பொறுமையா வாங்கிங்க, உத்தர உத்தர வாங்கிங்க. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி, கோச்சுக்காதீங்க மாமி. அதுல மாமா கிட்ட சொல்லிடாதீங்க. சூர்யா, ஒன்ஸ் மோர் பிளீஸ். Thank you. Hey Surya! Hey Surya, one minute! என்ன சூர்யா, நம்ம நந்தகுமார் அந்த கவுன்சிலர் போட்டு அடிச்சிட்டு இருக்கான்டா. எதுக்குடா? எல்லாம் அந்த தண்ணி பிரச்சனை தான்டா. இது வரைக்கும் என்ன 100 அடி அடிச்சிட்டீங்கடா, இதுக்கு மேல என்னால ஒரு அடி கூட தாங்க முடியாதுடா. பாடிக்கு நீங்க பதில் சொல்லித்தாண்ட ஆகணும். இவனுக்கு இப்ப போட்டது பத்தாது, போடுங்கடா. என்ன டிடிஎஸ் எஃபெக்ட்ல சவுண்ட் கொடுக்கற? நான் சவுண்ட் கொடுக்கலனா இவங்க எல்லாம் எனக்கு சங்கு ஊதிடுவாங்கடா. சரிந்தா, அதான் ஆண்டி பெட்ல ஜெயிச்சாச்சே. ரெண்டுத்துல ஏதாவது ஒன் தொடரா? எதுக்குடா தொட சொல்ற? உன்னை காப்பாத்துறதா இல்ல இங்கே விட்டு போறதான்னு முடிவு பண்ணோம். அட பாவி, ஏதோ கராத்தே குங்ஃபு ஜூடோ மூளை மிக்ஸ் பண்ணி சூப்பர் சூப்பராயின் ரேஞ்சுக்கு ஒரு ஃபைட் போடுவேன்னு பார்த்தாக்க சுவாமி சுகபோதானந்த ரேஞ்சில வந்து நிக்கிறியடா. ஏண்டா அண்ணே, யாரு அவரு? கவுன்சிலர். இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு? இதுக்கு முன்னாடி அவர் பாளையங்கோட்டில இருந்திருக்காரு, வேலூர்ல இருந்திருக்காரு, இப்ப கூட சென்ட்ரல் ஜெயில 6 மாசம் கவர்மெண்ட் கெஸ்டா இருந்துச்சு, இப்ப கண்டிஷன் பெயில வந்திருக்காரு. அப்படிப்பட்டவரு கவர்மெண்ட் மக்களுக்கு அனுப்புற தண்ணிய பாக்கெட் போட்டு விப்பாரு, பாட்டில் போட்டு விப்பாரு. அது கேக்க நீ யாரா? சேர்த்து முடு. சூர்யா விடாத பின்னே, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? சும்மா ஒரு பேச்சு கேட்டா ஏண்டா எறிறீங்க? தண்ணி ரொம்ப அடிபட்டுச்சா? ஆமா. தவிச்ச வாய்க்கு தண்ணி குடுக்கறவன் தான் தமிழன். உதவி செய்துட்டு உதவாங்கிறவனும் தமிழன் தான். என்னப்பா
உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டா இருக்குது மச்சான்ட்ட சொல்லி கவர்மெண்ட் தண்ணி வாங்கி கூட இது எல்லாமே கவர்மெண்ட் தண்ணி தான்ப்பா நான் இந்த கவர்மெண்ட் தண்ணி சொல்லல போட்டவுனே பவர் ஆகி பிக்கப் ஆகுமே அந்த தண்ணி இதானே சொல்ற ஆஹா நீயே வச்சிருக்கறியா ஆமா இன்னைக்கு கவுன்சிலர் அடிப்பான் நாளைக்கு எம்எல்ஏ அடிப்பான் இப்படியே போயிட்டு இருந்தா ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் அடிச்சுட்டு வருவான் ஏண்டான்னு ஒரு வார்த்தை நீங்க தட்டி கேக்குறது கிடையாது அக்கா என் மேல இருக்கிற பயம் கூட அத்தா உங்க மேல கிடையாது எல்லாம் நீங்க குடுக்கற செல்லம் ஜெயா அவன் எதை செஞ்சாலும் கரெக்டா தான் செய்வான் கரெக்டா செய்யறதுக்கும் தட்டி கேக்குறதுக்கும் இவ யாரு கமிஷனரா இல்ல ஹைகோர்ட் ஜட்ஜா ஹாய் ரம்யா என்னாச்சு இல்ல யுத்தமே நடந்துட்டு இருக்கு எதுக்கு எல்லாம் உன்னாலடா என்னாலயா ஓ மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க ஹா ஒவ்வொருத்தரையும் இப்படி அடிக்கிறதும் பிடிக்கிறதும் உன் எதிர்காலத்தை நினைச்சு எனக்கு பயமா இருக்கு சூர்யா நீ தான் லா முடிச்சிட்டல போய் யாருக்கிட்டயாவது போய் ஜூனியர் சேர வேண்டியதானே இல்லன்னா நம்ம ஊர்ல இருக்கிற நிலத்துக்கு போய் விவசாயம் பண்ணு அதெல்லாம் விட்டுட்டு நீ ஏன் இப்படி டென்ஷன் பண்ற சும்மா கொதிக்காதக்கா அவன் என்ன பண்ணா தெரியுமா தண்ணி பம்ப்லயும் வரல பைப்லயும் வரலன்ட்டு கவர்மெண்ட் தண்ணி லாரி அமுச்சு வச்சா இவர் கவுன்சிலர்ன்ற பேர்ல தண்ணி லாரியை மடக்கி அவர் மினரல் வாட்டர் ஃபேக்டரி கொண்டு போயிட்டு பேக்கெட் போட்டு விக்கிறாரு அத தட்டி கேட்ட நம்ம நந்தகுமார போட்டு அடிச்சிட்டாங்க நான் சும்மா இருப்பனா அதான் போயிட்டு ஒரு காட்டு காட்டு வந்தேன் அத கேக்குறதுக்கு ஊர்ல 1000 பேர் இருக்காங்க சூர்யா நீ செய்யாதன்னு தான் சொல்றேன் கொஞ்சம் பவர் கட் பண்றியா சும்மா தோண தோண தோணன நான் சொல்றது அவன் கொஞ்சமாவது கேக்குறானான்னு பாருங்களேன் எனங்க நீங்களாவது போய் கேளுங்க கேளுங்களே சூர்யா என்னடா இதெல்லாம் எப்படா பிராண்ட மாத்தன நீங்களே அடிங்க ஐயோ சூர்யா அந்த கவுன்சிலர் அடிச்சு எந்த ஸ்டேஷன் லிமிட்ல வருது நுங்க பக்கம் ஏன் கேக்குறீங்க இல்ல அந்த இன்ஸ்பெக்டர் சண்முகநாதன் ரொம்ப அக்கா நீமா டேய் அதான் சொல்லவே இல்ல நீங்களே இப்படி பண்ணீங்க அவன எப்படி திருத்த முடியும் அவனை கேளுங்க கேட்டேன் அவங்கிட்ட எக்ஸ்ட்ரா இல்ல அதனால தான் அதே சீட் வாங்கி ரெண்டு பஃப் காமெடியா இது கொன்ன குறச்சல இல்ல முதல்ல அவன யாராவது ஒரு லாயர் கிட்ட ஜூனியரா சேர்த்து விடுங்க ஏன் என்ன பார்த்தா லாயரா தெரியலையா எங்கிட்டே ஜூனியரா சேர்ந்துட்டோம் வீட்ல அடிக்கிற கூத்து பார்த்தாதுன்னு கோர்ட்ல வேறியா ஒண்ணும் வேண்டாம் உங்களோட அந்த சீனியர் என்ன லட்சுமி நாராயணன் அவர்கிட்ட சேர்த்து விடுங்களேன் என்னப்பா அக்கா சிபாரசு லட்சுமி நாராயணன் சேர்ந்துறியா எனக்கு ஓகே அவரை பாத்துக்கங்க எனக்கு டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம் ஆமா அந்த டாக்குமெண்ட் கேட்டன கொண்டு வந்திருக்கீங்களா அது வந்து என்ன வந்து போயின்னு அந்த டாக்குமெண்ட் இருந்தா தான கேஸே ஃபைல் பண்ண முடியும் இல்லனா ஹவ் கேன் ஆர்கியூ வித் தி ஜட்ஜ் இன் தி கோர்ட் யாரா நீ உனக்கு டிசிப்ளினே கிடையாதா இப்படியா வருது கதவை தட்டிட்டு வர வேண்டாம் போ அடுத்த வாய்தாவுக்காவது நான் கேட்ட டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு வந்துருங்க தட்டிட்டியா வா வா புரிஞ்சுதா அப்பதான் ஆர்கியூ பண்ண முடியும் இல்லன்னா டேபிள்லயே வச்சுட்டியா உனக்கு டிசிப்ளினா என்னன்னு தெரியாதா பார்த்து வைக்கணும் போ நீங்க டீயை குடிங்க சார் அது கொஞ்சம் சொல்லணுமா அடுத்த தடவை வரும்போது டாக்குமெண்ட்டை கையோட கொண்டு வந்துருங்க புரிஞ்சுதா ஒவ்வொரு தடவையும் சொல்ல முடியாது பிளேட்ல வைங்க கிளாஸ் எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம் போங்க ஹலோ எப்ப போன் பண்ணுங்க இப்ப போன் பண்ற அப்படி என்ன வேலை உனக்கு நோ 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 எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம் ஆமா வேலையா நாங்க என்ன வேலை விட்டு இல்லாமல இருக்கோம் மே கம் இன் எஸ் கம் இன் குட் மார்னிங் சார் யாரு நீ சூர்யா ஓ சக்திவேல் மச்சின்னா அக்கா சொன்னா உன்னை எங்க ஜூனியரா சேர்த்துக்க சொல்லி நான் என்ன அது என்னது இல்ல நீ போட்டிருக்கிய அது சட்டைங்க அது தெரியும் சட்டைக்கு ஒரு சட்டையா ஃபேஷன் ஃபேஷனுங்க ஃபேஷனா ஃபேஷன் இல்ல சேட்டை ஓ சட்டையை பார்த்தாலே தெரியுது சேட்டைன்னு கவுன்சிலரா அடிக்கிறியா மினி உங்க அக்கா சொன்னா டிசிப்ளின் எனக்கு டிசிப்ளின் வேணும் சரி ஆமா அது சரி சிகரெட் பிடிக்கிறதா கேள்விப்பட்ட சிகரெட் ஏன் பிடிக்கிற உன்னை தானே கேக்குற சிகரெட் ஏன் பிடிக்கிற பிடிக்கலன்னா கீழே விடுங்க பார்த்தாலே விளையாடுறீங்களா என்கிட்ட இப்படிதான் டிஃபென்ஸ் ஆயிரு சிவாமணின்னு பெரிய ஆளு வார்த்தையில விளையாடுற எங்கிட்ட ஒரே லாப் ஆயிட்டு மடக்கின கீழே விழுந்துட்டான் ஜட்ஜி என் ஆர்கியூமெண்ட் கை தட்டினாரு தெரியுமா நீ எதுக்கு தட்டுற ஜட்ஜி தட்டிட்டாரு போறோம் ஆமா
கம்மிங் டு தி பாயிண்ட், இந்த சிகரெட்டை நிறுத்து. எனக்கு சிகரெட் பிடிக்கிறத கண்டாலே பிடிக்காது. சோ முதல்ல சிகரெட்டை நிறுத்து, நிப்பாட்டுன்னு சொன்னேன். சிகரெட்டை நிறுத்து. நிறுத்துவியா? நிறுத்திட்டங்க. வெரி குட். காலம்பரம் 9 மணி கோர்ட்டுக்கு வந்துரு. புரிஞ்சுதா? என்ன வாயத்துல இருந்து உண்மையே பேச மாட்டேங்கிற? புரிஞ்சுதுங்க. திஸ் டிசிப்ளின், இந்த ஒழுக்கம் தான் எனக்கு வேணும். புறப்படு. அட்வொகேட் லட்சுமி நாராயணா கோக்கா. என் பேரை கேட்டா பின்ல இடனே பின் வாங்குவான். இவ யார் சுண்டைக்கா பையன்? நான் நினைச்சேன். சிகரெட்ட நிறுத்து. நிறுத்துவியா? நிறுத்திட்டேங்க. இவனெல்லாம் திருத்தவே முடியாது. கலிகாலம். டேய் பிரியாங்க வருவான்னு சொன்னீங்க, காணுமேடா. பிரியா கூப்பிட்டா எப்படா வருவா? டேய் இல்ல, நீ பிரியான்னு சொன்னது என் காதல பிரியான்னு தப்பா. இவன் எப்பவுமே இப்படிதான். நீ வா. வாங்க சார், வாங்க. அக்வேரியம் பாக்குறீங்களா? யார் பண்ணி? ஸ்டாப் சார். அண்ணாச்சிட்ட சொல்லி முதல்ல சட்ட டிசைனை மாத்த சொல்லுங்கப்பா. பசங்க படுக்க போட்டு செஸ் விளையாடிட்டு போறாங்க. விளையாடாதீங்க சார். லவ் ஃபிஷ் பாக்குறீங்களா சார்? என்னது லவ் ஃபிஷா? ஏய், எல்லோ ஃபிஷ் பாத்துர்க்கேன், கோல்ட் ஃபிஷ் பாத்துர்க்கேன், ஷெல் ஃபிஷ் கூட பாத்துர்க்கேன் பா. அதான் நீ இருக்கியே. தேங்க்ஸ். அது என்ன பூசா லவ் ஃபிஷ்ங்கறா? ஆன் மீன் இல்லனா பென் மீன் சத்துற சார். பென் மீன் இல்லனா ஆன் மீன் சத்துற சார். தண்ணி இல்லனா ரெண்டு மீனுமே செத்து போயிருமே பா. எப்படிடா? அது வா வருடா. நீ உள்ள போய் உன் ஃபிஷ் வந்திருக்கான் பாரு. நான் அது வரைக்கும் வெட்ட ஏதாவது பேசி பிளேட் போட்டு இருக்கேன். போ பா. ஏன் பா, அந்த வவ்வா கொடுவான்றாங்களா, அதெல்லாம் ரவுடி ஃபிஷா. தெரியா சார். உன் பேர் என்ன? அருவா. அருவா. ஏய், லவ் ஃபிஷ் சொன்னது நான் நம்பவே இல்லடி. எதை தான் நம்பி இருக்க நீ? இத நம்பிட்டு பிரியா பார்த்துட்டு இருந்தது போதும், வா போலாம். ஏப்பா, இவன் நேரம் உள்ள போய் என்ன பண்றான்னு தெரியல. இவன் தொட்டிக்கு உள்ள இருந்து பாக்குறானா, வெளியே இருந்து பாக்குறானா, ஒரே அளவும் தெரியலையே. இது வேற சொல்லி சொல்ல மாட்டான். ஆஹா, ஸ்டார் ஃபிஷ் உள்ளதாண்டா இருந்திருக்கு. ஏப்பா, இந்த ஸ்டார் நம்ம சார் பாத்துப்பானா? கண்டிப்பா பாத்துப்பான். டேய், வழி இப்படி இல்லடா. டாவா, எப்படி எல்லா மீனும் இவ்வளவு அழகா இருக்கு? அது எனக்கு தெரியும்டி. ஏன்னா எந்த மீனுமே டிரஸ் போடல. துப்பாக்கி தூ மழை வரலன்னா விட்டு தொலையண்டா. தமிழ் வாஜர் பையல அப்படிதான் இருப்பான். சொல்றா சையாகரா சையாகரா ஏதோ ஆயிருக்கு. என்னாச்சு சொல்றா? அவனை பார்த்தான், நான் அவளை பார்த்தேன். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டே இருந்தோம். சரா, அதுக்கப்புறம் அவ போயிட்டா நானும் வந்துட்டேன். அவ போயிட்டாலும் இவர் வந்துட்டாரோ. ரெண்டு பேரும் லுக்கு தான் விட்டு இருந்தீங்க. ஏண்டா, உன் மனசுலயும் லவ் இருக்கு, அவ மனசுலயும் லவ் இருக்கு. அந்த லவ் ரெண்டு பேரும் வார்த்தையில பரிமாறிக்கிட்டாதானடா அந்த காதல் வளரும். இந்த லவ் நான் சொல்லியே திருவேன் சகோதரி. இல்லப்பா, டங்கு ரோல் ஆயிடுச்சு. இவனை சொல்ல வச்சிருவேன். ரோல் பண்றியா? சரி வா போலாம். கோல்ட் ஃபிஷ் முன்னாடி வருது, நெத்திலிங் எல்லாம் பின்னாடி வருது. இதுதான் சரியான தருணம். போய் உன் மேட்டரை ஓபன் பண்ணு. சொதப்புன மவனை பின்னி பெடல் எடுத்துட்டு போ. பஸ்ஸுக்கு நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க. இங்க என்ன பாக்குறேன்? இங்க என்ன மெகா சீரியல் நடக்குது? அங்க பார்த்து பேசுறேன். ஐ டு 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 டைம் ஆச்சு. உங்க கையிலேயே வாட்ச் இருக்கே. எப்படி வர்றான் பாறா? பிச்சிட்டான்டா, பின்னிட்டான்டா, டூல் பண்ணிட்டடா. நீ சொல்லிட்டல நீ. வெரி குட். சொல்லலடா. சொல்ல லியா. என்ன என்ன அடிச்ச? நீ தான் கைக்கு வாக்கா இருந்த. பின்ன என்னடா, 1 ஹவர் அப்ப என்னடா பேசிட்டு இருந்த நீ? டேய் நிறுத்துடா, லவ் பண்ணிருக்கடா நீ. அந்த கருமம்லாம் எனக்கு எதுக்குடா? பிக்கப், டிராப், எஸ்கேப் அதான் என் பாலிசி. அதான் அதான் உனக்கு எதுமே தெரியல. லவ் பண்ணி பாரு, அப்பதான் அந்த அந்த லவ் சொல்றது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியும். சும்மா என்னடா திடீர்னு லவ் பத்தி இப்படி சொல்லிட்டு போயிட்டான்? லவ்னா என்னடா? ரூம் போடுறது. ஏன் ஜாதி ராஜா, நீ ஏன் ஜாதி? ஹலோ. ஆமா,
ஒரு நிமிஷம் என்னங்க உங்களுக்கு தான் ஹலோ நான் சக்திவேல் பேசுறேன் சார் நான் ஆர்ட் வன்ஸ் புக்ல சண்முகநாதன் பேசுறேன் சார் ஆ சொல்லுங்க சண்முகநாதன் சார் எவ்வளவு பேசி பாத்தீங்க சார் கவுன்சிலர் எஃப்ஐஆர் போறலே குறியா இருக்காரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணா பையனோட ஃபியூச்சர் பாதிக்கும்னு உங்களுக்கே தெரியும் சரி சரி நான் கவுன்சிலர் பார்த்து பேசுறேன் ஹாய் ராம்ஸ் ஹாய் சூர்யா எனக்கு ஒரு படம் வந்து தெரியா ஓ வரலாமே நல்லா வரையணும் அக்கா எனக்கு ஒரு காபி போட்டு கொடு இருடா இப்போதான் பால் காச்சிட்டு இருக்கேன் ம் அப்பாங்க தெரியாது அக்கா அத்தைங்க ஏதோ கவுன்சிலர பாக்க போறேன்னு சொல்லிட்டு இப்போதான் போனாரு என்னைய அது ரொம்பவும் கெஞ்சற நம்ம ஏரியான வேற சொல்ற அவன கூட்டி வந்து மன்னிப்பு கேட்க சொல்லியா ஏதோ தெரியாம செஞ்சிட்டான் அவனுக்கு பதிலா நான் வேணும்னா மன்னிப்பு கேட்கறேன் ஏய் ஏய் என்னைய இது எந்திரியா நான் கேஸ் வாபஸ் வாங்கிக்கறேன் சூர்யா சூர்யா நில்லு எதுக்கு தான் கால்ல வந்து எல்லாரும் வீட்ல போய் பேசிக்கலாம் வா முடியாது சூர்யா சூர்யா சொல்றது கேளு அவன் அவன் யாரு சூர்யா சொல்றது கேளு சூர்யா ப்ளீஸ் தப்பு பண்ணது அவன்தான் ஆமா தப்பு பண்ணவன் அவன்தான் ஆனா நீ அவன அடிச்சு பாரு அது அதவிட பெரிய தப்பு சூர்யா சட்டம் முன்னால போனா கடிக்கும் பின்னால வந்தா உதைக்கும் அவன் யார் கவுன்சிலர் மக்களோட பிரதிநிதிங்கிற கவசம் இருக்கு ரத்தம் வரும்படியா வேற அடிச்சிருக்கும் அவன் உன் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணான்னு வச்சுக்க நீ கிரிமினல் ஆயிடுவ அப்புறம் பார் கவுன்சிலர் மெம்பர் ஆக முடியாது அதனால நீ லாயர் ஆகிறது ரொம்ப கஷ்டமாயிடும் எங்க கனவு ஆசையெல்லாம் நீ லாயர் ஆகு நல்லா வரணும்பா ஏய் இந்த பச்சை ஸ்லீவ்லெஸ் முடிய பத்தியா ஆமாடா சூப்பர் பார்ட்டி யாரு அவ தலைய விரிச்சு போட்டிக்குது அதான் இப்ப ஃபேஷன் வீட்டுக்கு போனோனே எடுத்து ஆணில மாட்டிடுவாங்க அன்னைக்கு வந்து பிக்கப் பண்ண நினைக்கிறேன்பா இதெல்லாம் இங்கிலீஷ் பேசி தான் கரெக்ட் பண்ண முடியும் இப்ப பிக்கப் பண்றேன் பாரு மச்சான் நாங்க பிக்கப் பண்ண மாட்டோமா வேணாம்டா எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குது இத கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்கடா என்ன சரி போலாமா ஐயா யா லேட் சைக்கிள் பஞ்சர் ஆயிச்சுமே உனக்கு கோஸ்ட் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கறதே அங்க கஸ்டமர் எல்லாம் காத்து நிப்பாங்களே வா போலாம் ஆமா தல்சி சோக்கு வாங்கியாதியா காலி ஆயிச்சுமே நான் சொல்ல டவுட்டா இருக்கு எப்படிடா எப்படி வா வருடா ஹாய் சூர்யா இன்ன வாயில சிகரெட்டோட வர போலீஸ் பார்த்தா பிடிச்சு போடு பா வெச்சாலே பிடிப்பாங்களா இல்ல பத்த வெச்சா தான் பிடிப்பாங்களா பத்த வெச்சா தான் பிடிப்பாங்க லா பாயிண்ட புடிச்சானே அப்பவே வாயில வச்சிருக்க ஸ்டைல்டா சரி நீங்க தான் பிடிச்சிங்களா இந்த பிக்கப்புகள் டிராப் அது ஏன் கேக்குறீங்க பத்தா உன டிராப் ஆச்சு இல்லனா நாங்க எஸ்கேப் ஆயிட முடியாதுப்பா ஓடுற ஓட்டத்தை பார்த்தா நவ சொல்லிடுவோம் போல தெரியுதே நீ வேற இவன் போய் பொங்கல் சாப்பிட்டீங்களான்னு கேப்பான் அதுக்கு அவ வடை தான் சாப்பிட்டேன்பா சட்னி தொட்டுக்க மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவான் இதுக்கு இந்த ஒலிம்பிக் ஓட்டம் எப்படிடா அதுவா வருங்க சார் குட் மார்னிங் சார் என்ன குட் மார்னிங் இதான் கோத்திக்கு வர லட்சணமா என்ன டைம் ஆச்சு முதல் நாளே இப்படியா நீ என்னுடைய ஜூனியர் எனக்கு டிசிப்
என்னது ஷர்ட் எல்லாம் வெளியில பேக்கிங் பண்ணாம இது ரவுடி மாதிரி இருக்கே லக்கிலாம் குளிச்சு கீழே கீழே நல்லா என்னது தலையெல்லாம் கலஞ்சிருக்கு தலையை சீவ வேண்டாமா தலையை சீவ முதல்ல ஸ்மார்ட்டா இருக்கணும் ஆமா எது என்னது சார் ஜட்ஜு மாறா குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் மேடம் ஹலோ மேடம் முன்ன விட இப்ப ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க எப்பவுமே பார்டர் கலருக்கு ஜாக்கெட் போடாதீங்க கான்ட்ராஸ்ட் கலர்ல போடுங்க அதான் இப்ப ஃபேஷன் ஓகே லிப்ஸ்டிக் கூட எனக்கு கொஞ்சம் ஓவரா இருக்கு அடிக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க என்னையும் இதே மாதிரி ஒரு சிமிலர் கேஸ் ஓகே 19 என்ன ஓகே நான் முழுசா சொல்லவே இல்லை அதுக்குள்ள ஓகே என்ன அர்த்தம் இந்த அலகாபாத் ஜட்ஜ்மெண்ட் காப்பி எடுத்து வச்சுக்க அதுதான் நமக்கு உதவும் அதான் சார் ஓகே என்ன ஓ அதான் ஓகே சொன்னியா வெரி குட் வெரி குட் கற்பூர மாதிரி கப்புன்னு பிடிச்சுக்கிறேன் யூ காட் எ பிரைட் ஃபியூச்சர் எனக்கு இதான் பிடிக்கும் டிசிப்ளின் வித் நாலேஜ் உங்க அப்பா வர சொல்லு பாபா வெரி குட் ஐ லைக் இட் இதா இருக்கணும் வீடு பூந்து திருடுறான்ற எஃப்ஐஆர் காப்பி எங்க சார் அப்படினா அப்படினாவா ஏயா போலீஸ்ல நீ கம்ப்ளைன்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன் ரிஜிஸ்டர் ஆனது கொடுக்கற காப்பி பேர் தான் எஃப்ஐஆர் காப்பி படிச்சிருக்கேன்னு சொல்றேன் இந்த சாதாரண விஷயம் கூட தெரியலையே தமிழ்ல முதல் தகவல் அறிக்கைன்னு சொல்லுவாங்க ஓயா முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போய் எஃப்ஐஆர் காப்பியோட வா பாத்துக்கலாம் சரிங்க சார் பிரியா ஐ லவ் யூ உனக்காக தான் நான் தாடியை வளர்த்துட்டு இருக்கம்மா போய் சொல்றான் ஐயோ ஓடி 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 அந்த ரெண்டு பில்லவையும் கொடுத்து அது பில்லோ இல்லடா என்னடா நடக்குதுங்க வேலைக்காரிய பிரியான்னு நினைச்சு நாங்க எல்லாம் ஐ லவ் யூ சொன்னோம் பிரியாவுக்கு நீங்களே அப்படி ஐ லவ் யூ சொல்லலாம் ஏன் சொல்ல கூடாது நீ சொல்ல இல்ல அவளோ உனக்கு சொல்ல இல்ல அட்மிஷன் ஃப்ரீயா இருந்தது அப்ளிகேஷன் போட்டோம் இந்த பாரு கண்ணா வார்த்தையால சொல்றது மட்டும் காதல் இல்லமா வாழ்ந்து காட்டுறது தான் காதல் இப்போ நான் விட்ட ஐ லவ் யூ சொல்லனா என்ன ஒவ்வொரு நிமிஷமும் அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா நான் அவளை நினைச்சிட்டு இருக்கேன் எப்படிடா பாடுறா என்னடா பலூனை கையில் எடுக்கிறா பீச்ல போய் விக்க போறானா இல்லடா லேப்டாப் பத்தி லேப்டாப் பதியா அதானே ஆனந்த் தியேட்டர் உமாபதி அலுப்பு மருந்து ஆர்எஸ் பதி வட சுடுற வனஸ்பதி ஏன் டெலிபதி கூட கேள்விப்பட்டிருக்கேன் இது என்னங்கடா லேப்டாப் பதி வெயிட் அண்ட் சீமா என்னடி உன் ஆளை மாத்திட்ட போல இருக்கு ஆமாண்டி அவன் உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் சொன்னான் ஏய் கொஞ்சம் சைலண்டா இருக்கீங்களா ஒண்ணு
போலாமாடா. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ரெண்டு கூல் ட்ரிங்க்ஸ்க்கு நீங்க பே பண்ணிறீங்களா? ஸ்டூபிட், அதுக்கு வேற ஆளை பாறா. இதுக்கு மேல வேற ஆளை எங்க போய் தேடு? டேய், அங்க பாறா. ஹாஹா, அன்னைக்கு நீ பலூன ஊதி லெப்ட் அப் பண்ணி சொன்னியே, ஒருவேளை அந்த எஃபெக்ட் வந்திருக்குமா? கன்ஃபார்மா வந்திருக்கும். நான் போய் கேப்பண்டா, வரலனா இன்னைக்கு நைட் 9:30 வரணும்னு சொல்லு. சொல்றேன், நீ வரியா? இல்ல இல்ல, நான் வரல. நான் வந்தா அவ பேச மாட்டா, நீ போய் கேட் வா. ரிஸ்கான ஏரியாவுக்கு மட்டும் என்ன தனியா அனுப்பு. அடி வாங்குறது காமெடி தானே. இன்னைக்கு என்னோட ட்ரீட். எதுக்கு? எல்லாம் லவ் மேட்டர் தான். நேத்து நைட். எக்ஸ்கியூஸ் மீ, என் சீட்ட இந்த சீட்ல வச்சுக்கலாமா? தேங்க் யூ. அது நீங்க போயிட்டு நெக்ஸ்ட் இயர் வாங்க, நான் கொஞ்சம் பேசணும். இங்க இருக்கட்டும். நேத்து உங்களுக்கு 9:30 லப்டப்பதி வந்துச்சா? வரல. அப்படிலாம் சடனா சொல்லக்கூடாதுங்க. லப்டப்பதிங்கிறது ஒரு சூப்பர் ஃபீலிங். அது நைட்டு 9:30 இங்க இங்கெல்லாம் வருங்க. வந்துச்சா? வரல. உண்மையை மறைக்கிறாளே. பொய் சொல்லாம சொல்லுங்க, வந்துச்சா இல்லையா? சரி பரவாயில்ல, இன்னைக்கு நைட் 9:30 உங்களுக்கு லப்டப்பதி வரும். ஓகேயா? வர்றேன். எனக்கும் லப்டப்பதி வருமா? உனக்கும் லப்டப்பதி வரணுமா? சாரி, என்கிட்ட பலூன் இல்லையே. என்கிட்ட இருக்கு. ஆஹா, இப்பெல்லாம் பொண்ணுங்களே பலூனோட சுத்துதுங்களா? ஓடுங்க ஓடுங்க. போடு போடு போடு, அது என்கிட்ட கொடுங்க. இன்னைக்கு நைட் 10:30 உங்களுக்கு லேப்டாப் பதி வரும். ஆஹா, பிக்கப் டிராப் எஸ்கேப் பண்ணி இருந்தனே, என் வண்டியிலயும் ஒரு பேசஞ்சர் ஏறுதே. அப்பா என்ன இருக்காரு? ரோடு கான்ட்ராக்டர். ரோடு கான்ட்ராக்டரா? ஏகப்பட்ட கவர்மெண்ட் பணம் விளையாடுபடா சாமி. ஹலோ, யோ, அப்படி உட்காரியா? நல்லா இருக்கே. ரொம்ப நல்லா இருக்கே. சார் சாரி சார், என்ன படிச்சிட்டு இருக்க? முள் மேல் தவம். முள் மேல் தவம்? இது டாக்குமெண்ட். டாக்குமெண்ட்? நீ கதை படிச்சிட்டு இருக்க? கேஸ் கட்ட படினா கதை படிச்சிட்டு படிச்சிட்டு இருக்கியா? சேர்ல உட்காரறிய? உட்காரலாமா? சாரி சார். யார் உட்காரணும்? நான் உட்காரணும். இதான் டிசிப்ளினா? யூ ஆர் நாட் ஆல் மெயின்டெய்னிங் தி டிசிப்ளின். எத்தனை தடவை சொல்றது நான்? ச்சே, இந்த பாரு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயில அபிஷேகம் பண்றாங்க, நான் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏர்வாடியில இருந்து ஒரு கேஸ் விஷயமா ரெண்டு பேர் வருவாங்க, கன்சல்டிங் ஃபீஸ் வாங்கி வச்சுக்க. அவங்க கிட்ட நீ எதுவும் பேசக்கூடாது. இங்கே உட்கார வை, நான் வர வரைக்கும். இத படிக்காத, கேஸ படி. டிசிப்ளின். ச்சே, வணக்கம் தம்பி. வாங்க உட்காருங்க. வக்கீலையாவ பாக்கணும். அவர் கோயிலுக்கு போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. தம்பி நீங்க? நான் அந்த ஆளோட ஜூனியர். ஏன் பார்த்தா வக்கீல் மாதிரி தெரியலையா? அது இல்லங்க தம்பி. ஆமா, இவர் யாரு? இவர் என் பங்காளி. அதெல்லாம் அப்பா, இப்ப இவ்வளவு தூரம் பிரச்சனை எடுத்துபடி பெண பங்காளி. உன்னை என் பங்காளி சொல்றதுக்கு எனக்கு ஒன்னும் ஆசை இல்ல. தம்பி கேட்டாரன்னு சொன்னேன். என்னடா எகிற பாய முடியா? ஹலோ ஹலோ, ஏங்க இப்படி சண்டை போடுறீங்க? ஒண்ணும் இல்ல தம்பி, ஏர்வாடி கிராமத்துல 5000 ரூபாய்க்கு நான் ஒரு வயல் வாங்கினேன். பக்கத்து வயல 5000 ரூபாய் கொடுத்து இவன் வாங்கினான். வயல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நடுவுல போகுது வரப்பு, அதுதான் பிரச்சனை. வரப்பு எனக்கு சொந்தம்னு சர்வே நம்பர் சொல்லுது. பத்திரப்படி இவன் இவனுக்கு சொந்தம்னு சொல்றான். அதனால யாருக்கு சொந்தம்ங்கறத கோர்ட்டுக்கு போய் முடிவு பண்ணலாம்னு வந்துட்டோம். அந்த வயல எவ்வளவுக்கு வாங்குனீங்கன்னு சொன்னீங்க? 5000 ரூபாய்க்கு வாங்கின தம்பி. ஒரு தடவை இங்க வந்து போனோம்னா உங்களுக்கு எவ்வளவு செலவாகுது? பஸ்ஸுக்கு வந்துட்டு போக சாப்பாடு காபி டிபன் 100 ரூபாய் ஆகும் தம்பி. ஒரு தடவைக்கு 100 ரூபாய் ஆகுது, 30 வயதா வரும், 3000 ரூபாய் செலவாகும். வக்கீல் ஃபீஸே 2000 ரூபாய், கோர்ட் செலவு அது ஒரு 1000 ரூபாய் ஆகும். வீணா உடலச்சல் வேற. 5000 ரூபாய் வயலுக்கு 6000 ரூபாய் செலவு பண்ண போறீங்களா? வரப்புக்காக வயலை வித்து வக்கீலுக்கும் வாய்தாவுக்கும் கொடுக்க வேண்டியது வரும். ரெண்டு பேரும் சமாதானமா போனீங்கன்னா வயலும் வரப்பும் மிஞ்சும். யோசிச்சு பாருங்க தம்பி. புத்தில உரைக்கிற மாதிரி நல்லா சொன்னீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறோம். ஐயா வந்தோன்னு சொல்லுங்க, நாங்க வர்றோம். ஓகே பங்காளி, வரப்ப நீயே வச்சுக்க. நீ வச்சுக்கப்பா, நீ வச்சுக்கப்பா, நீயே வச்சுக்கப்பா, நீயே வச்சுக்கப்பா, நீயே. சேர் ஏன் துடைக்கிற? நல்லா தானே இருக்கு. நான் இல்லாத போது சேர்ல உட்காரலையே? இல்ல சார். ஏர்வாடி பார்ட்டி வந்தாங்களா? வந்தாங்க, போயிட்டாங்க. போயிட்டாங்களா? வரப்பு பிரச்சனைக்காக வந்தாங்க, அதோட வக்கீல் ஃபீஸ் ஜாஸ்தி ஆகும்னு சொன்னேன், போயிட்டாங்க. வக்கீல் ஃபீஸ் ஜாஸ்தி ஆகும் நீயே சொல்லியா? ரொம்ப நல்லா இருக்கு. இப்படி வர்றவங்களுக்கு விவரமா சொல்லிட்டேனா நான் எப்படி வெள்ளச்சட்டை போடுறது? நீ ஏன் சொல்ற? அத இனிமே ஏர்வாடிக்காரன் இல்ல, காரக்குடிக்காரன் கூட வரமாட்டாங்க சார். இந்த சாலக்குடி சங்கரன் வேண்டாம், சாலக்குடி வேண்டாம், சாத்துக்குடி வேண்டாம். உன்ன ஜூனியரா வச்சிருக்கிறதுக்கு பதிலா பேசாம இந்த இதாலேயே என்ன சார்? வெளியே விட்டீங்க சார். சார் சார், நான் கேட்டேனா? நான் கேட்டேனா? டிசிப்ளின் வேணும். யூ ஆர் கிராசிங் தி லிமிட். வந்தவங்களை திருப்பி அனுப்பிச்சுட்டு செருப்பை பத்தி ஞாபகப்படுத்துறேன்.
ஏய் சாரகாண்டி பாத்து ரொம்ப நாளாச்சு சவுண்ட் வைடி இன்னைக்கு நைட் 9:30 உங்களுக்கு லப்டபதி வரும் என்னடி எந்திரிச்சிட்ட ஓனிங்கடி ஏடி இவன் நைட் ஆனா மூட் அவுட் ஆயிரா உன்னை வெள்ளையேது போட்டி ஹாட் பாட்டி
ஒரு மாதிரி கெட்ட ஸ்மெல் அடிக்குது. தெரியலையே பாதாள சாக்கிற மாதிரி ஆக்கி விட்டாளே. டேய் சூர்யா, உன் லேப்டாப் பதில தீய வைக்க. நீ தென்னடி, லேப்டாப் பத்தி ரொம்ப ஓவர் ஆயிடுச்சா? போடி, நானே ஆளை காணும் தேடிட்டு இருக்கேன். ஐயோ அம்மா அப்பா, ஐயோ அப்பா ஐயோ அம்மா, பூமி எரிச்சு வந்துருச்சு, வா வீட்டுக்கு போலாம். ஏன் பாரு, படி நகருது. அறிவு கட்டவனை எஸ்கலேட்டரா? ஓ சயின்ஸ் அட்வான்ஸ் ஆயிடுச்சா? அங்க பாத்தியா? கண்டிப்பா ஆளு இங்கதான் வந்திருப்பா, போய் பாரு. ஓகே பாக்குறேன். இன்னைக்கு போய் ரியாக்ஷன்ஸ் வந்துருச்சான்னு கேக்கட்டுமா? நீ மூடிட்டு, நான் பாத்துக்கறேன். ஏப்பா, லவ்ல ஹெல்ப் பண்றதுல எனக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எதா இருந்தாலும் என்கிட்ட கேட்டுக்கோ. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி கொடுக்குறீங்களா? நீ ஊன்னு சொன்னேனா உனக்கு வாழ்க்கையே கொடுக்க விட்டா புள்ளையே கொடுப்ப. போடா ஃபூல். ஆஹா, பிள்ளை கொடுக்கறதே ஏதோ பிஸ்ஸா கொடுக்கற மாதிரி நார்மலா சொல்லிட்டு போறாளே. ஹலோ மேடம், யாரையோ தேடுற மாதிரி இருக்கு. ஓகே, நேத்து ராத்திரி ஒரு 9:30 ஏதாவது ஃபீலிங்ஸ் வந்திருக்குமே. இல்ல வரல. நல்ல நிதானமா யோசிச்சு சொல்லுங்க. வரல வரல. ஓகே, இதையே ஒண்ணுதானே நமக்கு இருக்கிற மாதிரி தான் எதிரிலையும் லப்பு டப்பு நடிக்கும்னு நினைச்சேன். ஓகே, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு நினைச்சதை சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதுதான். ஏ சேஞ்ச் பண்ணனும்? அத ஃபீலிங்ஸ் வரலங்கறீங்களே. வந்துச்சு. வந்துச்சா? இல்லல வரல. வரலல? அத என் फ्रेंड्स அப்பவே சொன்னாங்க, நான் தான் கேக்கல. இந்த சூர்யாவுக்கு இன்னொரு சந்திரா கிடைக்காமல போய்டுவா. இனிமே ரூட்ட மாத்திக்க வேண்டியதுதான். ஏ மாத்தணும்? வந்துச்சு. வந்துச்சா? வரல. இங்க வாங்க. இங்க வாங்கல. நல்ல நிதானமா உட்கார்ந்து பேசுவோம். வாங்க உட்காருங்க. ஒரு கோக் கொடுங்க. எனக்கு வேண்டாம். ஓகே வேண்டாம். வேண்டாமாப்பா. சொல்லுங்க, வந்துச்சா வரலையா? வரல. நீங்க தெளிவான ஒரு குழப்பத்துல இருக்கீங்க, முடிவா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஹலோ, ஐஸ்வர்யாவா? நான் சூர்யா பேசுறேன். இங்க பார்ட்டி ரொம்ப சொதப்புதுமா? ஆமாமா, நீ அங்கே இரு. இல்ல இல்ல, வேணா வேணா, நானே பலூனோட வந்துடுறேன். வந்துச்சு வந்துச்சு வந்துச்சு. வந்துச்சு வந்துச்சு வந்துச்சு. வாங்க சார், வாங்க. நீங்க எடுத்து வாங்க. அசோக பிள்ளை என்ன நெஞ்சல திருந்தா என்னைய டபாய் இப்ப எடுற 500 ரூபாய். எதுக்குண்ணா? எதுக்கா டிக்கெட் எடுக்க வந்தியா? அதுக்கு யார் எடுக்கல டிக்கெட்? ஏண்டா நக்கலா பண்ணுது? நீதான்.
நான் எடுத்துட்டேனே எங்க காட்டு தோ சார் சரியாதா இருக்கு சரியாக்கா பிள்ளை இருக்கா ஒண்ணு நீ டெய்லி காலையில ஜாகிங் போறது வழக்கம் நீ மறந்துட்ட அதான் ஒண்ணே ஏ நீ ப்ராப்ளம் எனி டவுட் இப்போ ஏன்டா ஏறன இப்போ வீட்டுக்கு போறேன் பா ஆமா பஸ்ல சீட் குடிப்பிடான்னு தெரியல இப்போ ஏன் சீட் குடிக்க பத்து வச்சா தானே பா புடிப்பீங்க ஸ்டைலுமா தலை வீர வாங்க சார் போலாம் நடக்க நடக்க என்னடா இதெல்லாம் பின்ன என்னடா டியூட்டியை பாக்குறேன்னு சொல்லிட்டு நல்லா நேரா ஒரு ஓரமா பார்த்து நிக்க வேண்டியது ஆபீஸ் டைம்ல அவன் அச்சு பிச்சு பஸ்ல ஏறி ஒரு ஸ்டேஜ் விட்டு இன்னொரு ஸ்டேஜுக்கு போறதுக்குள்ள எங்க இருந்தோ திடுதுப்புன்னு அவசரமா ஓடி வந்து டிக்கெட் டிக்கெட்னு கேட்க வேண்டியது பாவண்டா நம்ம ஜனங்க அதான் எப்போ நேர்ல நிக்கிறவங்க கொஞ்ச நேரம் வெயில ஓட்டு வேண்டாம் சூர்யா நான் பிரியா பேசுறேன் இன்னைக்கு பலூன் உதவியா ஃபீலிங்ஸ் வருமா டே சூர்யா யார் இது பிரியா ஆ ஏதோ பலூன் ஃபீலிங் உள்ளரா பிரியாவா பலூன் உதவ சொன்னல ஊதிடுவோம் கூட உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க ஆ முதல்ல அடி தடின இறங்கின இப்ப காதல் வேறயா கேக்கட்டுமே நல்லா கேக்கட்டும் கேட்டாவது திருந்து இது வரைக்கும் உருப்படியா ஏதாவது செஞ்சிருக்கியா நாலு பேர் பாராட்டுற மாதிரி ஏதாவது செய் அதுக்கப்புறம் காதல் கீதல் என்ன வேணாலும் பண்ணு நான் வேண்டான்னு சொல்லல இத பார் சூர்யா அம்மா அப்பா வளர்த்திருந்தா நல்லா வளர்ந்துருப்பான் அக்கா தானே வளர்த்தா அதான் இப்படி ஆயிட்டியான்னு சொல்ல வச்சிடாத அன்னைக்கே பிறந்த அன்னைக்கே சாவர ஈசல் மாதிரி நம்ம வாழ்க்கை ஆடக்கூடாது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும் என்னோட ஆசை என்னன்னு தெரியுமா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் உன்ன பாராட்டணும் அத பார்த்து நான் சந்தோஷப்படணும் என் தம்பியால முடியும்னு எனக்கு தெரியும் பேசுறதா தான் பேச சராசரி ஒரு இந்தியனுக்கு 4000 ரூபாய் கடன் பங்கு வருகிறது என்னுடைய பங்காக இத்துடன் ரூபாய் 4000 மீதி அனுப்பியுமே இதை பிரதமரின் வெளிநாட்டு கடன் அளித்த நிதி என்ற பெயரில் முதல் வரவாக வைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஜெய் ஹிந்த் பை சி ஜே சூர்யா இந்திய கடனை அடைக்க தமிழக இளைஞர் சூர்யா முயற்சி மிஸ்டர் சூர்யா இந்தியாவோட கடன் அடைக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது இந்த கேள்வியை நீங்க கேட்கறதே தப்புங்க தாய்நாடு தாய்நாடுன்னு சொல்றோமே அந்த தாய்க்கும் நாம ஏதோ செஞ்சிருக்கோமா தாய்ப்பட்ட கடனை மகன் தாங்க அடிக்கணும் நாம பசியா கிடக்கிறோமோ பட்னியா கிடக்கிறோமோ எப்படியாவது அடுத்தவனுக்கு பட்ட கடனை அடிக்கணும்னு சொல்லுவாங்க நாடு வேற நம்ம வேற இல்லைங்க மொத்தமா முடியலன்னா கூட நம்மளால முடிஞ்சதை அனுப்பணுங்க நான் மானஸ்தேன் ஏன் பங்குன்னு அனுப்பிட்டேன் மானம் கௌரவம் உள்ளவங்க அனுப்புவாங்கன்னு நம்புறேன் பையன் பேச்சு பேசினா தெரியுமா நான் கடன் வாங்கி தண்ணி அடிப்பேன் ஆனா என் நாடு கடன்ல இருக்க கூடாது எடுமே அந்த துட்டு 1000 ரூபாய் ஐயா கஸ்மாலா எவனா ஏதோ சொல்லிக்கினாலும் இங்க வந்து கூவின் கிடக்குறிய கூரை மேயத்துக்கு தான் 1000 ரூபாய் துட்டு வச்சுக்கிறேன் அதையும் கொடுத்து நான் என்ன பண்றது இந்தியாவே கூரை இல்லாம மானம் போகுதுன்ற நாடி மாய மாலம் காட்டுனுகிற எடி அந்த துட்டு நான் என்னால முடிஞ்சதை அனுப்புறேன் நானும் மானஸ்தேன் அந்த ரிச்சாக்காரப்ப என்ன வச்சு பேச மத்தியால காசே திரும்ப வராது விரும்பலுக்கெல்லாம் கடனை கொடுத்து சும்மா இருக்கும் நம்ம நாடு போட்ட கடன் நாம தான் அடிக்கணும் போய் நம்ம 3 பேருக்கும் கணக்கு போட்டு சீக்கிரம் அனுப்பிச்சாலே
பிறகு இந்திய வரலாற்றில் இவ்வளவு பணம் திரண்டிருப்பது இதுவே முதல் முறை என்று குறிப்பிட்ட நிதி அமைச்சர் திரு சூர்யாவை இளைய சமுதாயத்தின் முன்னோடி என்று வர்ணித்தார். இது பற்றி ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் திரு ஜெக்தீப் சிங் கூறுகையில், திரு சூர்யா என்ற தனி மனிதரின் முயற்சியால் நமது நாட்டின் கடன் தொகை பாதியாக குறைந்து விட்டதாக குறிப்பிட்டுள்ளார். தமது நாட்டின் கடனை தானே அடைக்க முன்வந்தது மட்டுமல்லாமல் நாட்டு மக்கள் அனைவருக்கும் அந்த உணர்வை ஊட்டிய திரு சூர்யா அவர்களை பாராட்டி நமது நாட்டின் குடியரசுத் தலைவரும் பிரதமரும் வாழ்த்துச் செய்திகள் அனுப்பியுள்ளனர். சின்னவங்களிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். என் பேர முடியும்னு எனக்கு தெரியும். சூர்யா பிஏபிஎல். சாரி சார், 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தீங்கன்னா காப்பாத்திருக்கலாம். என்ன சூர்யா உட்காந்துருக்க? அக்கா நான் ரெடி விட்டாளா? அதெல்லாம் இல்லாத்தா. சொல்லு அப்புறம் என்ன? ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு காலையில ஒரு ஆக்சிடென்ட், லாரியில அடிபட்ட ஒருத்தர் ரோட்ல துடிச்சுக்கிட்டு இருந்தான். அங்க இருக்கிற யாருமே உனக்கு ஹெல்ப் பண்ணல. நான் போய் அவனை தூக்கி ஹாஸ்பிட்டல கொண்டு போய் சேர்த்தேன், செத்துட்டான். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தீங்கன்னா அவனை காப்பாத்திருக்கலாம் டாக்டர் சொன்னாங்க. ஏன் இந்த பப்ளிக்லாம் அப்படி இருக்காங்க? யாருக்கும் மனிதாபிமானமே இல்லையா? மனிதாபிமானம் எல்லாருக்கும் இருக்கு, ஆனா அதனோட பின்விளைவு நினைச்சுதான் எல்லாரும் பயப்படுறாங்க. போலீஸ் விசாரணை, கோர்ட்ல வக்கீல் கேட்கிற கேள்வி, ஜட்ஜி கொடுக்கிற வாய்தான் நொந்து போயிருக்காங்க. திருநெல்வேலியில இருப்பான், வாய்தாவுக்காக மெட்ராஸ்க்கு வரணும். 3 மாசத்துல முடிய வேண்டிய கேஸ் 3 வருஷம் வைத்துருவானுங்க. இந்த ரிஸ்க் எல்லாம் எதுக்குன்னு தான் யாரும் ஹெல்ப் பண்ண முன் வரதில்ல. செத்தவன் நிம்மதியா போய் சேர்ந்துருவான், ஹெல்ப் பண்ணவும் தான் அவதி பண்ணும். சோ ரிலாக்ஸ் சூர்யா. சூர்யா, உங்க அக்காவை எப்படி பேர் பேத்திரம் பாரு. அது என்னவோ தெரியல சூர்யா, ஒரு 3 நாளா, இல்ல இல்ல 4 நாளா தொடர்ந்து கனவுல ஐஸ்வர்யா ராயே வந்துட்டு இருக்கா. போங்க தான், சும்மா பொய் சொல்லாதீங்க. அத்தான் கனவுல ஐஸ்வர்யா ராய் வந்தது உனக்கு எப்படி தெரியும்? ரித்திக் ரோஷன் ஏன் கனவுல வந்து சொன்னான்? ரெண்டு பேரும் பயங்கர யூத் தான், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. தற்கொலை செய்து கொண்டனர். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. எல்லாருக்கும் இப்படி வேலையெல்லாம் போச்சுன்னா எல்லாரும் தற்கொலை பண்ணி சாக வேண்டியதுதான். நம்ம ஏன் தற்கொலை பண்ணிக்கணும்? நம்மள மாதிரி தொழிலாளர்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு மெட்ராஸ்ல சக்திவேல்னு ஒரு வக்கீல் இருக்கிறாராம், அவரை போய் பார்ப்போம், ஏதாவது வழி பிறக்கும். பதட்டப்படாம விஷயத்த சொல்லுங்க. நாங்கெல்லாம் பூஞ்சோலை எஸ்டேட்ல கடந்த 15 வருஷமா வேலை பார்க்கறோம். 3 மாசம் வேலை பார்த்தா 3 நாள் கட்டாய லீவு கொடுப்பாங்க. ஆனா இப்போ நிரந்தரமா எங்களெல்லாம் வேலையை விட்டு போக சொல்லிட்டாங்க. ஏன்னு கேட்டதுக்கு அதுக்கெல்லாம் உங்களுக்கு காரணம் சொல்ல தேவையில்லைன்னு எங்களை துரத்தி அடிச்சிட்டாங்க ஐயா. குழந்தை குட்டிகளை காப்பாத்த முடியாம உண்ணாவிரதம் இருந்து தவிச்சிட்டு இருக்கிறேங்க ஐயா. நீங்க தான் ஏதாவது என்ன வேலை வாங்கியிருக்காங்க? இவங்களை நிரந்தரமா வேலைக்கு வச்சா இஎஸ்ஐ ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஏகப்பட்டது கொடுக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக பெரிய கம்பெனி முதலாளிங்க இப்படி எல்லாம் பண்றாங்க. ஐயா எங்களுக்கு சட்டம்லாம் தெரியாது. இப்ப பாருங்க, உங்களை மாதிரி டெம்பரரியா வேலை செய்யறவங்களுக்கு உரிமைகள் இவ்வளவுதான், வேற எதுவும் கிளைம் பண்ண முடியாது. இவங்க 500 பேர் இல்ல, 500 குடும்பம், எப்படியாவது உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும். இல்ல சூர்யா, நம்ம கேஸ் போட்டாலும் அது நிக்காது.
நம்ம லேபர் கோர்ட்டுக்கு நேரடியாகவும் போக முடியாது. அதுவும் கொடியில புரள்ற முதலாளிங்க. They know very well how to play with the rules and bend it. தப்பா நினைச்சுக்காதீங்க. தயவு செஞ்சு புறப்படுறீங்களா? கொஞ்சம் நில்லுங்க. இத்தனை வருஷமா வேலைக்கு போனீங்களே, அப்படி வேலைக்கு போகும்போது எதுலையாவது கையெழுத்து போட்டீங்களா? ஆமாங்க ஐயா, அங்க கேட்ல ஒரு நோட்டு புஸ்தகம் இருக்கும், அதுல கையெழுத்து போட்டு தான் போவோம். அதே மாதிரி நீங்க சம்பளம் வாங்கும் போது எதுலையாவது கையெழுத்து போட்டீங்களா? ஆமாங்க ஐயா, போடுவோம் ஐயா. நீங்க கையெழுத்து போட்ட அந்த புக்கையும் வவுச்சரையும் எப்படியாவது கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை மட்டும் இல்ல, 15 வருஷத்துக்கான ப்ராவிடென்ட் ஃபண்ட் இஎஸ்ஐ எல்லாத்தையும் வாங்கி தரோம். கொண்டு வருவீங்களா? என் உயிரை கொடுத்தாவது கொண்டாடுங்க. நீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க, நாங்க கேஸ் மூவ் பண்றோம். ஆனா அது வரைக்கும் உங்க போராட்டத்தை கைவிட்டுறாதீங்க. என்ட்ரி புக்கும் சம்பள வவுச்சரும் இத்தனை வருஷமா அவங்க வேலை செஞ்சதுக்கான ப்ரூஃப் தானே? அதை வச்சு லேபர் கோர்ட்ல அண்டர் செக்ஷன் 25HID ஆஃப் 1947 நினைக்கிறேன், அதுல கேஸ் ஃபைல் பண்ணலாம்ல? வெரி குட் சூர்யா, யூ ஆர் ரியலி கிரேட். படத்துல கூட வில்லன் தோக்க கூடாதா சார்? என்ன, எல்லா எவிடன்ஸும் வக்கீல் சக்தி வெட்ட கிடைச்சாச்சு, கேஸ் ஃபைல் பண்ண போறான், பல கோடி ரூபாய் நஷ்டம் கொடுக்க வேண்டி வரும், எஸ்டேட்டை வித்தா கூட முடியாது. சக்திவேல் சிட்டில மிகப்பெரிய லேபர் லாயர், அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது, ஆஸ் அ லாயர் எனக்கு தெரியும். ஒரு சின்ன பாயிண்ட் கிடைச்சத கிழிச்சிடுவான், அவன்கிட்ட எவிடன்ஸே கிடைச்சிருக்கு. பணம் பிரஸ்டீஜ் ரெண்டும் லாஸ் ஆகிறதுக்குள்ள நம்ம சாரி பாஸ். ஓகே சூர்யா, என்னாச்சு? மிஸ்டர் சக்திவேல், 1 மினிட், ஒரு நெகட்டிவ பாசிட்டிவ மாத்திட்டீங்க. யார் இது? அது பூஞ்சோல எஸ்டேட் ஓனர் ஜி கே. செக்குலர் ஆனா ஆளா இருக்கான், பணம் தரேன்னா முடியாதுன்னுட்டேன், மெரட்னா படியில, காம்ப்ரமைஸ் ஆகி சரி தொழிலாளர்கள்லாம் கூட்டு வாங்க, நான் எல்லாருக்கும் வேலை தரேன்னு கன்ஃபார்மா சொல்லிட்டான். முதல்ல இந்த விஷயத்த தொழிலாளிகளுக்கு சொல்லணும். பா, ஒரு வழியா இந்த கேஸ் செட்டில், இப்ப எல்லாருக்கும் வேலை கேரண்டி. சந்தோஷம் தானே? கையை பிடிச்ச என்னமோ எழுத்து. அது அவன் ஸ்டைல பேசினான். வா வா. பிரவீன் சார், அந்த தொழிலாளர் ஆட்டு மந்தையோட தலைவன் பேர் என்ன? மூர்த்தி. மூர்த்தி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி தொழிலாளியா இருந்து சாக போற? முதலாளியா மாறு. வாழ்க்கையில ஒரு முறைதான் சந்தர்ப்பம் வரும், அது சரியா பயன்படுத்திக்க. நானும் உன்ன மாதிரி தொழிலாளியா இருந்து வந்தா எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது, முதலாளி ஆயிட்டேன். ஒருத்த அழிவுள்ளதான் இன்னொருத்த வாழ முடியும். லாயர் சக்திவேலுக்கும் சட்டம் தெரியும், எனக்கும் சட்டம் தெரியும். பாவம் இந்த கூலிக்கார ஜனங்களுக்கு தான் தெரியாது. ஆமா, இப்ப நான் உன்னை குத்தி கொண்டா அதுக்கு பேர் என்ன? கொலை சார். 100 பேர் சேர்ந்து அடிச்சு கொண்ட கலவரம் சார். போராடுவோம் போராடுவோம். என்னப்பா மூர்த்தி, மோசம் போயிட்டோம். 10 லட்சம் ரூபாய் பணத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு எடுத்து கொடுத்த ஆதாரத்தெல்லாம் அந்த படுபாவி வக்கீல் முதலாளி கையில கொடுத்துட்டாயா? நம்ம வாழ்க்கையெல்லாம் ஆயிடுச்சுதான், வாழ்க்கையெல்லாம் ஆயிடுச்சுதான்.
நமக்கு சட்ட திட்டம் தெரியலன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு அந்த படுபாவியா? உங்க முதலாளி கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசிட்டேன். எல்லாருக்கும் வேலை தரேன்னு சொல்லிட்டாரு. நீங்க உண்ணாவிரதத்தை கை விட்டுருங்க. என்ன வேலை சாமி, என்னாச்சு? என்ன மூர்த்தி, நீயும் பேசாம இருக்க? என்னப்பா, எங்களெல்லாம் எத்தனை லட்சத்துக்கு நான் வித்த? என்னையா பேசுறீங்க? உங்களுக்கு தான் நான் வயித்தலை அடிச்சான். நீ எங்கெல்லாம் நம்ம கிட்ட தெரியலையா? இதோ பாருங்க, விஷயம் என்னன்னு தெரியாம நீங்க என்ன சொல்லப் போற? நாங்கள பாவம் பை சொல்லப் போறியா? நான் பாவி இவங்க கிட்ட என்ன மாப்பி கேளுங்க. பாரு, ஆளுங்க எல்லாம் உயிரோட விட கூடாது. மூர்த்தி, இன்னையில இருந்து நீ முதலாளிடா, என்னோட பங்காளிடா. தொழிலாளி தொழிலாளிதான், முதலாளி முதலாளிதான். என்ன சூர்யா, சூர்யா, நீங்க தான மிஸ்டர் சூர்யா? அத்தா, இதுக்கெல்லாம் நான் தொழிலாளி தானே காரணம். அப்படின்ல சூர்யா, தொழிலாளிங்க பாவம். இப்ப கூட நம்ம செஞ்சது சரியா தப்பான்னு அவங்களுக்கு தெரியாது. வேற இல்லாத மரம் மாதிரி தான் தன்னோட உரிமை தெரியாத மனுஷன். அவங்களுக்கு அவங்களோட உரிமை என்னன்னு தெரியவை சூர்யா, சட்டம் தான் வாழ்க்கை பாதைக்கு வெளிச்சங்கிறத புரியவை. அறியாமையினால இன்னொரு சாவு இங்க நடக்க கூடாது சூர்யா. ஒருத்தன் செஞ்சா கொலை, நூறு பேர் செஞ்சா கலவரம். தொழிலாளிகளை பயன்படுத்தி ஜிகே என்ன குத்திட்டான். ஜிகேவை கத்தியால கொல்லாத, சட்டத்தால கொள்ள. கத்திய விட புத்தி பிரச்சனை சூர்யா.
ஜிகேவை கத்தியால கொல்லாத சட்டத்தால கொல்ல கத்தியை விட புத்தி பெருசுன்னு ப்ரூவ் பண்ணு சூர்யா. வேறில்லாத மரம் அதுதான் தன்னோட உரிமை தெரியாத மனுஷன். அவங்களுக்கு அவங்களோட உரிமை என்னன்னு தெரியவை சூர்யா. சட்டம் தான் வாழ்க்கை பாதைக்கு வெளிச்சங்கிறத புரியவை. அறியாமையினால இன்னொரு சாவு இங்க நடக்க கூடாது சூர்யா. சார், இன்னைக்கு அஞ்சாவது கோர்ட்ல பூஞ்சோலை எஸ்டேட் கேஸ் ஹியரிங் வந்திருக்கு சார். லேபர்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு கோர்ட்டுக்கு வாங்க. சரிங்க சார். சூர்யா பத்தி உங்க சீனியர் கிட்ட பேசுனீங்க? சரி, நான் பேசுறேன். சரி. நீங்க எல்லாரும் இந்த ஏரியாவுல தானே இருக்கீங்க? ஆ, பாஞ்சு வருஷமா இங்க தான் இருக்கோம். வெளியும் சொல்லி மாட்டுக்கிறியா? இலவச வேட்டி சொல்லியா? ம், அதுலயே இருங்க. இந்த சாக்கடை எல்லாம் எவ்வளவு நாளா இப்படி இருக்கு? ஆ, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இப்படியே தான் இருக்கு. இத பத்தி கவுன்சிலர் கிட்ட கம்ப்ளைன்ட் கொடுத்தீங்களா? ஆ, கவுன்சிலர் கிட்ட போய் கம்ப்ளைன்ட் கொடுத்துக்கணும். அந்த ஆளுக்கு மாரியம்மன் கோயில கூழ் ஊத்துறதுக்கும் உண்டியால் வாசல் பண்ணி ஊடு கட்டுறதுக்கு மேல நேரம் சரியாகுது. நாங்க போய் கூப்பிட்டா என்ன சொல்லுவாரு? மூக்க முடியின்னு பக்கத்துல கூட வராத கப்படி போமான்னு. அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தபா எம்எல்ஏ வருவாரு. இந்த கம்பு தாங்க முடியாம அப்படியே ஓரமா நின்னுக்குன்னு எங்களை எல்லாம் குரூப்பா நிக்க வச்சுன்னு ஒரு போட்டா பிடிச்சுப்பாரு. அடுத்த வாரம் பெரிய பெரிய போஸ்டரா வரும். கார்பரேஷன் காரங்க கிட்ட போய் சொன்னீங்களா? மூணு தபா மனு கொடுத்துக்கணுமே. அவங்களுக்கு எங்க ரோட பைது பாக்குறேன்னு சஸ்பென்ஸ திறந்து விட்டுக்கணும். ஓரமா நின்னுக்கணும். தம் அடிக்கிறதுக்குமே நேரம் சரியாகுது. எங்க மனுவெல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில கடாசிடுறவங்க கண்ணு. இங்கே இருந்து சாவணும்னு எங்க தலையெழுத்துக்கண்ணு. இந்த காவாயிலே வாழ்ந்து இந்த அம்மா காலை பாரு, ஆன கால வந்ததுதான் மிச்சம். இது பரவாயில்ல தம்பி, குடிக்கிற தண்ணியில சாக்கிற தண்ணி கலந்து வருது. அத குழந்தைங்க குடிச்சிட்டு வாந்தி இன்னும் பேதி இன்னும் தர்ம ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு அலையிறோம். எல்லாம் எங்க தலைவிதி. கார்பரேஷனுக்கு வரியெல்லாம் கட்டுறீங்களா? ஆட போப்பா, ஜனவரி பிப்ரவரி இத்தர பாக்கி எல்லா வரையும் கட்டுறோம். கவுன்சிலர் கூல் மனோகரன், கவுன்சிலர் கூல் மனோகரன், எட்வின் சாமிதுரை, எட்வின் சாமிதுரை, எம்எல்ஏ நாச்சியப்பன், எம்எல்ஏ நாச்சியப்பன். என்ன தலைவா இப்படி சட்டை இல்லாம வர? அடி சரி சரி, யார பார்த்து இன்னும் வார்த்தை கேட்கிற? சட்டை இல்லைன்னு சட்டசபையில ஆயிரம் சட்டையை கிழிச்சு விடானா? ஏன் சட்டை எவனாவது கிழிச்சு விட மாட்டானா? அதனால்தான் போடல. சின்னம்மா பேட்டை தொகுதி சரவணா தெருவுல மக்கள் அதிகமா இருக்கிற குடிசை பகுதியில கடந்த ஆறு மாச காலமா சாக்கடை தண்ணி வெளியேறி அங்கங்க தேங்கி கிடக்குது. இத பத்தி பொதுமக்கள் கவுன்சிலரான உங்ககிட்ட வந்து பல தடவை சொல்லிருக்காங்கல்ல? ஆமாங்க. அப்படி சொல்லியும் நீங்க மாரியம்மன் கோயில்ல கூழ் ஊத்துறதுக்கும் உண்டியல் வசூல் பண்ணவுமே நேரம் சரியா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. உங்க வார்டு மக்களை நீங்க கவனிக்க மறந்திருக்கீங்க. சின்னம்மா பேட்டை தொகுதி எம்எல்ஏ நாச்சியப்பன் நீங்க தானே? என்ன அப்படி கேட்ட? ஈரேழு உலகத்துக்கு தெரியும் நான் தான் நாச்சியப்பன் எம்எல்ஏன்னு. பேரன்பு மிக்க பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, தாய் குலங்களே, எவ்வளவோ பிரச்சனைகளுக்கெல்லாம் எதிர்ப்பு குரல் கொடுத்தவன், நாட்டிலே நடக்கின்ற அக்கிரமங்களை எல்லாம் அடித்து கெட்டவன் தான் எம்எல்ஏ. இது ஒண்ணு சட்டசபை இல்ல, கொஞ்சம் அடக்கி வாசிங்க. அப்படியா சொல்ற? சரி கண்ணு, நீ மேற்கொண்டு கேளு.
சரவணா தெரு உங்க தொகுதியில தானே இருக்கு. இந்த சரவணா சாம்பார் சோறுல ருசியா? ஏண்டா முண்டக்கண்ணி அம்மன் கோயில் கண்டாண்ட? முண்டக்கண்ணி அம்மன் கோயில் பக்கத்துல ஒரு சின்ன தெரு இருக்குதே அதுதானே? அந்த ஏரியாவே நான் அங்கல அங்கலமா அளந்து வச்சுக்கிறேங்க. கரெக்டா அளந்து வச்சாலும் தொகுதி ரொம்ப நல்லாவே அளந்து வச்சிருக்கீங்க. ஆமா எம்எல்ஏ என்ன என்ன நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னன்னு தெரியுமா? இதோ பாரு இன்னெல்லாம் கேக்குறாரு. உனக்கு ஏதாவது தெரியுமா? இதெல்லாம் தெரியாத அமைக்கு நிறு. அதெல்லாம் நாங்க கவலையே படுறது இல்லைங்க. ஓட்டு வாங்கணுமா, சட்டசபைக்கு போகணுமா, சட்டையை கிழிச்சுமா, சண்டை போட்டுமா, பேட்டா வாங்கணுமா, பெட்ஷீட் வாங்கணுமா, அப்படியே போயிட்டே இருப்பாங்க. எம்எல்ஏ என்பவர் மக்கள் பிரதிநிதி, மக்களின் தேவைகளை கேட்டு சேவை செய்ய வேண்டிய பொது நல மக்கள் ஊழியன். இதை நீங்க உணர்ந்து செயல்பட்டு இருந்தீங்கன்னா இங்க நீங்க வந்திருக்கவே மாட்டீங்க. சென்னை மாநகராட்சி அதிகாரி எட்வின் சாமிதுரை? எஸ் சார். இந்த தண்ணியை நீங்க குடிப்பீங்களா? மாட்டேன். அந்த தெரு மக்கள் இதுதான் குடிக்கிறாங்க தெரியுமா? அது என் தவறு இல்ல சார். என்ன திமிரா பதில் சொல்ற பாத்தியா? லேண்ட் டாக்ஸ், டெவலப்மெண்ட் டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ் குடிக்கிற தண்ணிக்கு வரி வாங்குறீங்க. நல்ல தண்ணி கொடுக்கணுமா இல்லையா? ரசீது மட்டும் ஒழுங்கா கொடுக்குறீங்க. டிரைனேஜ் டாக்ஸ் எதுக்கு கட்டுறோம்? சாக்கடை தண்ணி பூமிக்கு அடியில போறதுக்கு. ஆனா அந்த ஸ்லம்ல ரோட்டுக்கு மேல போகுது. டெவலப்மெண்ட் டாக்ஸ் கட்டுறோம். ரோடு நல்லா இருக்கா? தெருவலுக்கு ஒழுங்கா எரியுதா? இல்ல, இருந்தாலும் மக்கள் வரி கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப சொல்லுங்க, யார் மேல தப்பு? இப்படி மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி வரின்ற பேர்ல மக்கள் கொடுக்கற பணத்தை தான் நீங்க சம்பளமா வாங்குறீங்க. அது மட்டும் இல்ல, நமக்கு கீழே வேலை செய்யற துப்புரவு மேற்பார்வையாளர்கள் ஒழுங்கா வேலை செய்யறாங்களான்னு நீங்க கவனிக்கல. அப்படி நீங்க கவனிச்சிருந்தா கமிஷனர் பாக்குறாருன்ட்டு சூப்பர்வைசருக்கு ஒரு பயம் வந்திருக்கும். சூப்பர்வைசர் பாக்குறாருன்ட்டு கீழே வேலை செய்யறவங்களுக்கு பயம் வந்திருக்கும். வேலையை ஒழுங்கா நடந்திருக்கும். உங்களை மாதிரி மேலே அதிகாரிகளோட மெத்தனத்தாலும் கவன குறைவாலும் தான் மக்கள் இந்த தண்ணியை குடிக்கிறாங்க, வராத தண்ணிக்கு வரி கட்டுறாங்க. சோ யுவர் ஆனர், அந்த பகுதி மக்கள் தினசரி சாக்கடை நீரில் நடப்பதாலும், அசுத்த காற்றை சுவாசிப்பதாலும், யானைக்கால் நோய் மற்றும் விஷ காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதற்கு மாநகராட்சி பொறுப்பேற்று இந்திய அரசியல் நிர்ணய சட்டப்படி பாதிக்கப்பட்ட மக்களின் மன உளைச்சலுக்கும் நோயினால் ஏற்பட்ட துன்பத்திற்கும் நஷ்ட ஈடாக ஒவ்வொருவருக்கும் ரூபாய் 25,000 வழங்க வேண்டும் என்றும் கணம் கோட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். வழக்கை பாரபட்சமின்றி ஆராய்ந்ததில் உடனடியாக அந்த ஏரியா சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்றும், சாக்கடை கழிவு நீரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நஷ்ட ஈட்டுத் தொகையாக ரூபாய் 25,000 ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்றும் மாநகராட்சிக்கு இந்த கோர்ட் பரிந்துரை செய்கிறது. என்ன மாமே அங்க துட்டு குத்துனுக்குறாங்க? அதான் மாமே, அன்னைக்கு வந்து போட்டோ ஏத்துக்குன்னு எல்லார்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போனார்ல சூர்யா, அவரு அது என்னவோ நுகர்வோர் கோர்ட்டுக்கு தாமே, அதுல கேஸ் போட்டு எல்லாருக்கும் துட்டு வாங்கி கொடுத்துங்கிறாரு மாமே. நல்ல காரியம் பண்ணாருப்பா சூர்யா. ஹாய், வெளியே எங்கேயாவது போலாமா? வேல இருக்குமா? என்ன உனக்கு பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா, ஏய் கண்ணால கண்டப்பாடி கட்டிப்பூடிடா. பலூன் ஊதி ஃபீலிங் காட்டுன இப்ப சரியா கூட பேச மாட்டேங்கிற. ஐயோ பவர் கட் ஆயிடுச்சு. ஆமா, கேண்டில் எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு, நான் எடுத்துக்கிறேன். முடிப்பில் முழு பாலை தின்னு தாய் தங்காது எப்பா எப்பா.
என் காதல் முக்கோடு வரிசை என்னை முத்தாடும் போது நெஞ்சில் பாகிஸ்தானின் பாடல் போல டென்ஷன் கையோடு நான் காயத்தில் மலர்ந்து என்ன காதல் இடங்களில் காயம் செய்தாடி செய்த காயங்கள் ஆகிடையின் அசைவன் என்ன ஒரு மைல பொரு கொடுங்க. நீ எங்க? ஒரு மைல பொரு கொடுங்க. ரெண்டு எழுத்து கொடு. நீ கரெக்டா 2 ரூபாய் 75 பைசா கொண்டாந்து கொடுத்துட்டு நீ கொடுத்த 3 ரூபாய் வாங்கினு போ.
பெரிய லட்ச ரூபா கொடுத்த மாதிரி பேசுறீங்க. நீ இறங்குற போது குடுக்கறேன்னு சொன்னீங்க, அது எங்க? அது ரிசர்வ் பேங்க்ல பத்திரமா இருக்குது. நீங்க ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் 25 பைசா எடுத்துக்கிறதா இருந்தாங்க, அது கொள்ளையடிக்கிற சமாச்சாரம் தான் இருக்கு. ஆமா, 25-25 பைசாவா நான் எடுத்து அஞ்சு கரையில ஒரு பங்களா, அண்ணா நகர்ல ஒரு பங்களா கட்டினுக்குறேன். நீ வந்து கிரக பிரவேசத்துக்கு சோறு தொண்டு போ. ஏன் உயிர் எடுக்கிற? என்னோட பைசாவை நீங்க வச்சிருந்து ஏன் தராம பிடிவாதம் பண்றேன்னு காதல் அவுட்ட என்ன பண்றது? ஒவ்வொருத்தருக்கும் 5 பைசா 10 பைசா 25 பைசா 50 பைசா கரெக்டா சொச்சமா சில்லற மீதி கொடுக்கணும்னா டியூட்டிக்கு வரதுக்கு முன்னாடி நாங்க எங்க தர்கா வாசல கோயில் வாசல உட்காந்து பிச்சை எடுத்துட்டு தான் வரணும். என்ன போடக்கூடாது? என்ன சொல்றேன் இறங்கா கீழே, பாக்கியை வாங்காம நான் இறங்க மாட்டேனா? இறங்காத, அடுத்த ஸ்டாப்பிங்ல செக்கிங் வருவாங்க, மாட்டி 500 ரூபாய் கட்டு. இனி இப்படி பேசுறேன் நீ, கொஞ்சம் கீழே இறங்குங்க. இல்ல அவர்கிட்ட 25 பைசா வாங்கிட்டு தான் கீழே இறங்கினேன். அதுக்கு தான் பெரியவரை சொல்றேன், கொஞ்சம் இறங்குங்க. அதான் சொல்றாருல, இறங்க. இல்ல என்னோட 25 பைசா நான் தர்றேன் வாங்க. அது நீங்க எதுக்கு சார் தரணும்? அவ தர வேண்டியவன் தரட்டும். அதான் கர்ண பிரபு தர்றேன்றாருல, கீழே இறங்கி வாங்கிக்க, கொடுத்துருப்பா. எனக்கு இப்ப நீங்க கொடுத்துருவேன், ஆனா ஒவ்வொருத்தருக்கும் 25-25 பைசா யாரு கொடுப்பா சொல்லுங்க? அது அதுக்கு தான் சொல்றேன், நீங்க வாங்க கீழே இறங்க. பண்றாரு ஏ அப்பா. என்ன ஏ அப்பா, இந்த நாளாதான் நெத்துல ஓட்டி தூங்க போறாங்களா? கம்னு போய என்ன குடும்ப பாத்தடா, இத பத்தி நிச்சயம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாணும். டெப்போ அந்த பக்கம் தான் இருக்குது, போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. வயசான காலத்துல வீட்டுல ஓரம் படுக்காத பைய தூக்கின வந்து மூஞ்ச பத்தி அதுக்கு போற போக்கு. ஹலோ, புறம்போக்கு நிலத்துக்கு நாளைக்கு பட்டா போட்டுடலாம். பிகிலாஷா இருப்பா, துறை கிளம்பு. பட்ட போட்டுலாமா சார்? 23/2/2002 அன்னைக்கு காலையில 10:30 விஸ்வநாதன்றவர் உங்ககிட்ட 3 ரூபா கொடுத்து 2.75 ரூபா டிக்கெட்டுக்கு போக மீதி 25 பைசா கேட்டிருக்காரு. அதுக்கு நீங்க அடுத்த ஸ்டாப்ல தரேன், இறங்கும் போது தரேன்னு சொல்லி கொடுக்காம ஏமாத்திருக்கீங்க. சில்லறை இருந்தா கொடுத்துருக்க மாட்டோமா சார்? வேலைக்கு வர நீங்க தான் உங்களுக்கு தேவையான சில்லறை கொண்டு வரணும் சார். பஸ்ல ஏற எல்லா பயணிகள் எப்படி சில்லறை கொண்டு வர முடியும்? அது மட்டும் இல்லாம பப்ளிக் பிளேஸ்ல அந்த பெரியவரை பார்த்து சாவு கிராக்கி புறம்போக்குன்னு வேற திட்டி அவமானப்படுத்திருக்கீங்க. பயணிகள் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நீங்க வேலைக்கு சேரும் போது மேல் அதிகாரிங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்கலையா? சொல்லி கொடுத்திருக்காங்க சார். அப்படின்னா ஏன் அந்த பெரியவரை பார்த்து தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்தினீங்க? இதற்கு மேல் டிப்போ அதிகாரி ராஜரத்னத்தை விசாரிக்க விரும்புகிறேன். டிப்போ அதிகாரி ராஜரத்னம் உங்களோட அலட்சிய போக்குனால கண்டக்டர்களும் டிரைவர்களும் மக்களை மரியாதை குறைவா பேசுறதும், ஸ்டாப்ல நிக்காம போறதும், பயமுறுத்துற மாதிரி வண்டியை ஓட்டுறதும், பஸ்ல கூட்டமே இல்லைன்னா கூட கண்டக்டர் உட்காந்துகிட்டே டிக்கெட் கேட்கறதும் இந்த மாதிரி தவறுகள் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் நிர்வாக அதிகாரியான நீங்க தான் பொறுப்பு. கரெக்ட் யுவர் ஆனர், ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியரை, அதையும் மீறி ஒரு ஆஸ்மா பேஷண்டை 25 பைசா தராமல் ஏமாற்றி 3 கிலோமீட்டர் நடக்க வைத்ததோடு அல்லாமல் பொது இடத்தில் தகாத வார்த்தைகளால் திட்டி அவமானப்படுத்தியதற்கு IPC செக்ஷன் 499 ஹார்மிங் ரெபுடேஷனிலும் அவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கும் உடல் வேதனைக்கும் நஷ்ட ஈடாக ரூபாய் 10,000 அவருக்கு தர வேண்டிய 25 பைசாவையும் சேர்த்து 10,025 பைசாவும் வழங்க வேண்டும் என்றும், இது போன்ற தவறுகளுக்கு காரணமாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழக்கில் கண்டக்டர் மீதும் டிப்போ அதிகாரி மீதும் தவறுகள் இருப்பதால் தலைமை நிர்வாகம் பாதிக்கப்பட்ட திரு விஸ்வநாதனுக்கு 10,000 ரூபாயுடன் பாக்கி 25 பைசாவும் வழங்க வேண்டும் என்று இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. நிர்வாக குறைவுக்கு காரணமான டிப்போ அதிகாரி ராஜரத்னத்தையும், பயணிகளை மதிக்க தவறிய கண்டக்டர் கணேசனையும் 6 மாத காலம் தற்காலிக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் இந்த கோர்ட் அரசு போக்குவரத்து கழக நிர்வாகத்திற்கு பரிந்துரை செய்கிறது. உங்களுக்கு எவ்வளவு சில்லறை தரணும்? 10 காசு தரணும், பரவாயில்ல விடு. ஐயோ, இந்த விளையாட்டே வேண்டாமா? இப்ப 10 காசு வேணாம்பீங்க, அப்புறம் கோர்ட்ல போய் கேஸ் போடுவீங்க, 10,000 வேணும்னு. நாங்க வேற சஸ்பெண்ட் ஆகணும், இது எங்களுக்கு தேவையா? நாமெல்லாம் எங்கடா இருக்கோம்?
எப்படா திருந்துனாங்க? லாயர் சூர்யா ஆப்போசிட்க்கு அப்புறமும் திருந்தலாம் எப்படிரா? என்ன சர்மா, பிசினஸ் எப்படி இருக்கு? உங்க கோஆபரேஷன்ல டூப்ளிகேட் பிசினஸ் ரொம்ப சூப்பரா நடக்குது மிஸ்டர் ஜிகே. குட். உங்க ஷேர் மட்டும் 3 கோடி ரூபாய். எஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ஜிகே. சொல்லுங்க. பூஞ்சோலி எஸ்டேட் கேஸ் ஹியரிங் வருது. கோர்ட்ல ஆஜராகணும். ஆப்போசிட்ல ஆஜராகிறது யாரு? சக்திவேல் மச்சான் சூர்யா. சூர்யா தலையை மிதிச்சா வால் துடிக்கிறது சகஜம். பிகினிங் ஸ்டேஜ் தான். பாத்துக்கலாம். நான் நம்ம ஆரி சாமி பேசுறேன்பா. ஆ நல்லா இருக்கேன்பா. இன்னைக்கு தான் டிஸ்சார்ஜ் ஆனும்பா. ஆ டாக்டர் சொன்னார்ப்பா ரொம்ப கவனமா கை வச்சுக்கோ, 6 மாசத்துல கை கூடிரும்னு சொன்னார்ப்பா. நீங்க வர வேண்டாம், நானே ஆட்டோ பிடிச்சு வந்துறேன்பா. வச்சிட்டுமாப்பா? சரிப்பா. கர்லகட்டு இங்க தானே வச்சோம் காணுமே. சார் இவ்வளவு டென்ஷன்ல போன் பண்றாரு. ஹலோ. ஆ சார், நான் அட்வொகேட் நந்தகுமார் பேசுறேன். ஆமா, ஏதோ அர்ஜென்ட்னீங்களாமே. ஆமா, நானே உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். உங்க வீட்டு அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன். பேப்பர் பேனாவா சார்? சார் இங்க பேப்பர்லாம் கிடையாது சார். டோன்ட் வரி, உங்களுக்கு ஆச்சரிய பண்ணிடலாம். என் கையில கொஞ்சம் எழுதிங்களேன். தேங்க்ஸ் சார். பேனா எங்கிட்ட இருக்கு? ஆமா சார், தப்பா எடுக்காதீங்க சார். சார் ஆமா, கட் ஆகுன்றாங்க, சீக்கிரம் சொல்லுங்க. நம்பர் 8 பிள்ளையார் கோயில் தெரு. ஓகே. இருக்குது. ஆமா, 5 டீ கடை இருக்குது. அங்க இருந்து பின்னாடி போங்க. போனா அங்க இருந்து ரோடு கீழ இறங்குதா? ஆமா. அதுல போனாக்க ஒரு மேம்பாலம் வருதா? அதுக்கு அப்புறம் ஒரு யூட்டர் இருக்குமா? அப்படி யூட்டர் எடுத்தோம்னா அதுக்கு அப்புறம் ஒரு எலும்பு முடி ஆஸ்பத்திரி இருக்கா? அதுக்கு பக்கத்துல 8 நம்பர் வீடா? ஓகே சார், வந்துடுறேன் சார், உடனே வர்றேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். யோ, எதுக்கு பக்கத்துலன்னு சொன்னேன்? எலும்பு முடிவு ஆஸ்பத்திரி பக்கத்துல. நான் அங்க இருந்தானே டிஸ்சார்ஜ் ஆயிவா? நீங்க தான 8 நம்பர் எடுத்து. 8வது என் கையில போய் எட்டு போட்டியாடா? மருத்துவப்படாதீங்க, நான் கொஞ்சம் பதட்டப்பட்டுட்டேன். குழந்தை வெளியூர் எலும்பு முடிவு மருத்துவர் இருக்காரு, அவர்கிட்ட போய் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறேன். அவர் கையில தான் டாக்டர். இது வரைக்கும் 8 கை எடுத்திருக்காரு. சார், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சார் கம்ப்ளைண்ட் ரைட்டர் பாரியா? எவ்வளவு சார்? என்னையா புதுசா கேக்குற? கொடுக்க வேண்டியதை கொடுத்தா முடிச்ச போறோம். இந்தாங்க சார். ஓ சரி, எதா இருக்கு? வணக்கம். சொல்லு. என் பேரு சிவராம, 36 வரதராஜர் தெருவுல குடியிருக்கேன். அதுக்கு என்ன இப்பா? பக்கத்து வீட்டு முத்துசாமி அடிக்கடி தகராறு பண்றாங்க. சரி சரி, அப்படியே போயிட்டு 1 ஸ்கொயர் வெள்ளை பேப்பர், 10 கார்பன் ஷீட் வாங்கிட்டு வா. ஏட்டையா, டீச்சர் அப்படிங்களா? சொல்லுங்களேன். 4 டீ, 2 காபி சக்கரை கம்மியா? அப்படியே எனக்கு ஒரு பேக்கெட் கோல்ஃப்ல கிங்ஸ், அவருக்கு வில்ஸ். ஐயோ, ஐயா மறந்துடனே. ஐயாவுக்கு பெரிய செவன் இல்லையா? 2 வாய்க்க. வடிவேலு, பீடா போடுறியா? சொல்லுங்க. 4 பான்பராக் பெருசு, 420 2 ஜர்தா பீடா வாங்கிக்க. ஐயா பீடி வேணும். அவனுக்கு ஒரு கட்டு சந்திரியா பீடி வாங்கிக்க. நிக்காதையா, முதல்ல போய் வாங்கிட்டு வா. போய யோ சொன்னதுனா அவரே ஐயா பாக்குற. போய அங்குற. யோயோ நில்லியா. ஐயா வந்து ஆட்டோ கட் பண்ணி அனுப்பியா? யாரு? இன்ஸ்பெக்டர் வந்து ஆட்டோவா? இன்ஸ்பெக்டரா? அவரு நான் உங்க வீட்டு வேலைக்காரரா? ஐயான்னு சொல்லியா? போய. எவ்வளவு ஆச்சுப்பா? 70 ரூபா. செவ்வெள்ளி கடைக்கல போடுறக்கு. ஆமாங்க ஐயா. சூடு கம்மியா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கேட்ச் இட் ஐயா. என் கம்ப்ளைண்ட் பேர் என்னயா சொன்னேன்? சிவராமன். சிவராமன் வரலா என் தெரிதானே? ஆட்டோ வந்துடப்போ. ஆட்டோக்கு துட்டு எடுத்து போயா? ஏங்க,
வரும்போது ரேஷன்ல அரிசியும் கோதுமையும் வாங்கிட்டு வந்துருங்களேன். பெரியவரே உங்க நிலைமை புரியுது, போய் வக்கீல் சூர்யாவை பாருங்க. ரைட்டர் கோவிந்தன், ரைட்டர் கோவிந்தன், ரைட்டர் கோவிந்தன். 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கம்ப்ளைண்ட் பண்ண திரு சிவராமன் வந்தாரா? வந்தார். அவர்கிட்ட நீங்க என்ன கேட்டீங்க? அது வந்து வந்து நானே சொல்றேன். ஒரு கொயர் வெள்ள பேப்பர், 10 ஷீட் கார்பன், 4 டீ, 2 காஃபி, 1 பேக்கெட் கோல்ட் ஃபில்டர், 1 பேக்கெட் வில்ஸ் ஃபில்டர், பான் பராக் பெருசு 4, ஜர்தா பீடா 420, 2 இன்ஸ்பெக்டருக்கு செவ்வெளி 2, கைதிக்கு சந்திரிகா பீடி 1 கட்டு, இது 10 ஆதுன்னு இன்ஸ்பெக்டர் வந்த ஆட்டோக்கு 70 ரூபா வாங்கியிருக்கீங்க. ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் செய்ய வர்றவங்க கிட்ட இப்படி எல்லாம் கேட்டு வாங்கணும்னு ஸ்டேஷன்ல ஏதாவது சட்டம் போட்டிருக்காங்களா? இல்லைங்க ஐயா. பின் ஏன் கம்ப்ளைண்ட் செய்ய வந்த பெரியவர்கிட்ட இதெல்லாம் கேட்டீங்க? அது பந்து ஸ்டேஷனுக்கு வர்றவங்க எல்லாரும் இன்ஸ்பெக்டர் ஐயான்னு அழைக்கணும்னு சட்டம் இருக்கா? இல்லைங்க ஐயா. இல்லைன்னா உயர் அதிகாரிகள் அந்த மாதிரி தான் கூப்பிடணும்னு ஏதாவது ஆர்டர் போட்டிருக்காங்களா? இல்லைங்க ஐயா. அப்புறம் ஏன் இந்த பெரியவரிடம் இன்ஸ்பெக்டர் ஐயான்னு அழைக்கணும்னு வற்புறுத்திருக்கீங்க? தப்புதானுங்க ஐயா. இங்க ஐயா தேவையில்லை. சரி ஐயா. ஐயாங்கிற வார்த்தை உங்க உடம்புல ஊறி போச்சு. உங்க பணியின் காரணமாக நீங்க வேணும்னா உங்க மேலதிகாரிகளை ஐயா, கடவுள், சாமின்னு அழைக்கலாம். பொதுமக்களையும் அப்படி அழைக்க சொல்வது தவறு. இதுக்கு இன்ஸ்பெக்டர் மட்டும் இல்ல, டெபுட்டி கமிஷனரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார். சோ யுவர் ஆனர், டெபுட்டி கமிஷனர் முத்துவேலை விசாரிக்க விரும்புகிறேன். டெபுட்டி கமிஷனர் முத்துவேல், டெபுட்டி கமிஷனர் முத்துவேல், டெபுட்டி கமிஷனர் முத்துவேல். நீங்க தானே டெபுட்டி கமிஷனர் முத்துவேல்? சிட்டியில இருக்கிற C2 போலீஸ் ஸ்டேஷன் உங்க கண்ட்ரோல்ல தானே இருக்கு? ஆமா. இப்படி ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் செய்ய வர்றவங்க கிட்ட பீடி, சிகரெட், இளநீர்னு லஞ்சம் வாங்குறாங்களே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கீங்களா? சாரி சார், இதெல்லாம் லஞ்சம் இல்ல சார். சார் வேற எதுங்க சார் லஞ்சங்க சார்? பீடி, சிகரெட், இளநீர்லாம் சும்மாவா சார் வருது? லஞ்சத்தை பணமா வாங்காம பொருளை வாங்குறீங்க, இது ஒரு வகையான லஞ்சம் தான் சார். ஸ்டேஷன்ல மட்டும் இல்லாம தினம் தெருவோர இருக்கிற வண்டி கடையில 5 ரூபா வாங்குறதும், பிளாட்ஃபார்ம் கடையில 10 ரூபா வாங்குறதும் வாடிக்கையா வச்சிருக்கீங்க. கஞ்சிக்கு இல்லாதவன் பிச்சை எடுக்கலாம், இப்படி காக்கி சட்டை போட்டு அசிங்கமா இல்ல? யுவர் ஆனர், இந்த பெரியவர் பக்கத்து வீட்டுக்காரன் தொல்லை தாங்க முடியாம போலீஸ் ஸ்டேஷன் வந்தாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க தொல்லை தாங்க முடியாம கோர்ட்டுக்கு வந்திருக்காரு. அவர் நிலைமை என்ன தெரியுமா? கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ரேஷன் அரிசி வாங்கிட்டு வாங்கன்னு அவர் மனைவி பணம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க, இருந்த பணத்தை ஸ்டேஷன்லயே செலவு பண்ணியிருக்காரு. அரிசி வாங்காம வீட்டுக்கு போனா அந்த குடும்பத்தோட நிலைமை என்ன? இதுக்கு இந்த கோர்ட் என்ன தீர்வு சொல்ல போகுது? தன்னுடைய பதவியை தவறாக பயன்படுத்தியதால் ரைட்டர் கோவிந்தன் மீது ஐபிசி செக்ஷன் 166 படியும், பொருள்களை லஞ்சமாக பெற்றதால் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 படியும், இவர்களை எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க தவறிய டெபுட்டி கமிஷனர் மீதும், காவல்துறை ஒழுங்கை மீறிய குற்றத்திற்கு நெக்லிஜென்ஸ் ஆஃப் டியூட்டி படி இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழக்கின் தன்மையை கருத்தில் கொண்டு பாதிக்கப்பட்ட பெரியவருக்கு இன்ஸ்பெக்டர் தேவராஜ், ரைட்டர் கோவிந்தன், டெபுட்டி கமிஷனர் முத்துவேல் ஆகிய மூவரும் தங்களது 3 மாத சம்பளத்தை நஷ்ட ஈடாக உடனடியாக தர வேண்டும் என்றும், ரைட்டர் கோவிந்தன், இன்ஸ்பெக்டர் தேவராஜ் இருவரையும் 1 ஆண்டு காலம் தற்காலிக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும், தவறுகள் ஏற்பட காரணமாக இருந்த டெபுட்டி கமிஷனர் முத்துவேலை 6 மாத காலம் தற்காலிக பணி நீக்கம் செய்யும்படியும் இந்த நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவிடுகிறது. தெரிஞ்சே நிறைய இடத்துல இடிக்கிற, நீ எங்கெல்லாம் இடிச்சங்கிறத 6 மாசம் சஸ்பென்ஷன் முடிஞ்சதும் வந்து சொல்றேன். Oh.
வீடு வீட்டை விட்டு கோர்ட்டு இப்படி இருந்தா எப்படி காதல்னு அலைய வேண்டியது ஓகே நம்ம காய வைக்க வேண்டியது இப்போ என்ன பண்ணணும்ன்ற ரிலாக்ஸ் மா சுத்தி லவ்வர்ஸ் தான் ஜாலி மூடுக்கு வா அங்க பாரு அவ அவ எதேரியோ சாப்பிட்டுட்டு இருக்கான் நீ இருக்கியே ஏய் அந்த மாதிரி ஒண்ணே ஒண்ணு சரி நீ நிஜமா கொடுக்க வேண்டாம் அப்படி கொடுத்தா எங்க கொடுப்பேன்னு சொல்ல எனக்கு அந்த கிக்கே போதும் சொல்றியா சொல்லு இங்க 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 ஏதாவது ஒரு இடத்த சொல்லு ஏன் சிரிக்கிற இது வரைக்கும் எந்த இடத்த சொல்லியோ அந்த இடத்துல இங்க சொல்லிட்ட இங்கேயும் சொல்லிட்ட இங்க கூட சொல்லிட்ட இவ்வளவு எடுத்த சொன்ன நீ உள்ளங்கைய சொல்லவே இல்லையே
சூர்யா நல்லா இருக்கியா? கோர்ட்ல சந்திக்கலாம் நினைச்சேன், ரோட்லயே சந்திச்சிட்டோம். அத்தானுக்கு திவசம் எப்போ? நீ செத்ததுக்கு அப்புறம். லிட்டர் பால் வாங்கிட்டு போய் வீட்ல அளந்து பார்த்தா 400 மில்லி தான் இருக்கு. காச்சினா திரிஞ்சு போகுது. குழந்தைக்கு கொடுத்தா பேதி ஆகுது. வாங்காத. உன்னை யார் வாங்க சொன்னா? அந்த அம்மா சொல்றது உண்மைதான். நானும் தான் பால் வாங்குறேன். வீட்டுக்கு போய் அளந்து பார்த்தா கம்மியா இருக்கு. காச்சினா கெட்டு போகுது. நீ வாங்காத. ரொம்ப பேசுற. வாங்க வாங்கன்னு வெத்தலா கொஞ்சம் அலட்சியமா உன்னை. ஏன்பா? நீ தான பால் குடுக்குற. குறைய உன்கிட்ட தான சொல்ல முடியும். நோ பாற ரெக்கமெண்ட். சும்மா குரல் குடுக்குற. வாமா கம்முனு. நீ சத்தம் போட்டு நாங்க பேசாம போடுமா? சும்மா தொண தொண கத்தி நிக்காத. இந்த பால் ஒண்ணு எங்க அப்பன் வீட்ல இருந்து பாக்கெட் பண்ணி வரல. இதுல கீது பாரு ஜிகேன்னு. அங்க போய் கேளு. உன் பவுசு தெரியும். கேக்குறேன். எங்க கேக்கணுமோ அங்க கேக்குறேன். அரசு நிர்ணயித்த அளவு கட்டுப்பாடுகளை மீறியதாலும் தர கட்டுப்பாட்டை கடைபிடிக்காததாலும் மக்கள் நலன் கருதி ஜிகே அக்ரோ டைரி ஃபார்மை நிரந்தரமாக மூடி சீல் வைக்குமாறு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. ஜிகேயின் பால் பண்ணை சீல் வைக்கப்பட்டது அனைவரும் அறிந்ததே. மேலும் அவருக்கு சொந்தமான ஒயின் ஷாப்பில் விற்கப்பட்ட போலி மதுபானம் குடித்து மூவர் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து வழக்கறிஞர் சூர்யா எடுத்த நடவடிக்கையின் பேரில் ஜிகேயின் ஒயின் ஷாப்பில் விற்கப்பட்ட அனைத்து மதுபானங்களும் போலி என கண்டுபிடிக்கப்பட்டு அவருக்கு சொந்தமான 56 ஒயின் ஷாப்புகள் சீல் வைக்கப்பட்டன. மில்க் ஃபேக்டரி 56 வைன் ஷாப் அத்தனையும் மூடிட்டான். சட்ட ரீதியா சிஸ்டமேட்டிக்கா சீல் வச்சிட்டான். என் தனரேகையில கை வச்சவனுக்கு ஆயுள் ரேகையே இருக்கக்கூடாது. Please!
ஒரு நிமிஷங்கண்ணா, இதை படிச்சு பார்த்துட்டீங்கன்னா கைய வெட்டலாமா காலை வெட்டலாமா இல்ல சுட்டு கொல்லாமான்னு நீங்களே முடிவு பண்ணுங்கண்ணா. என்னங்கண்ணா திரு திரு முழிக்கிறீங்க? அது சரி, படிக்காதனால தானே அடியால வந்திருக்கிறீங்க. கொடுங்க, நானே படிச்சு சொல்றேன். பெறுநர் உயர்திரு காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள். பொருள், உயிருக்கு ஆபத்து என்பதால் முன் பாதுகாப்பு வாங்குதல். ஐயா வணக்கம், என்னுடைய நடவடிக்கையால் ஜி கேக்கு சொந்தமான 56 மதுபான கடைகள் மூடப்பட்டதும் அவருக்கு சொந்தமான பால் தொழிற்சாலைகள் சீல் வைக்கப்பட்டதும் தாங்களுக்கு தெரிந்ததே. இதற்கு பழி வாங்கும் நோக்கில் ஜி கே என்னை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார். ஆகவே எனக்கு மரணமோ இரத்த காயமோ என் உடம்பில் சிறு கீறலோ, எப்படி கீறல் கீறல் விழுந்தால் கூட அவரை கைது செய்து நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது ஆரம்பம்தான், சீல் வைக்க வேண்டியது இன்னும் நிறையா இருக்கு. ஜி கேயை கொஞ்சம் கொஞ்சமா அழிப்பேன், சட்டத்து மூலமா அவனை நடு தெருவில் நிறுத்துவேன். போய் சொல்லு. மிஸ்டர் சூர்யா, இது வரைக்கும் தவறு செஞ்ச அரசு அதிகாரிகள் மேலதான் நடவடிக்கை எடுத்தீங்க, ஆனா இப்போ பெரிய பணக்காரங்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் எதிரி ஆயிட்டீங்களே. ஏன்? நான் யாருக்கும் எதிரியா இருக்க விரும்பலைங்க, மக்களுக்கு நண்பனா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். உங்களுடைய எதிர்கால லட்சியம் தான் என்ன சார்? எந்த கட்சிக்காரன் மேட போட்டாலும் அவன் என்ன பேசுறான் ஏன் பேசுறான்னு தெரியாமலே விடிய விடிய உட்காந்து கை தட்டிக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். எவனாவது ஒருத்தன் அவன் என்ன பேசுறான்னு கேட்டிருந்தா பேசுறவனும் பேச்ச நிப்பாட்டிருப்பான், மேடைகளும் குறைஞ்சிருக்கும் இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம் மக்களுடைய அறியாம தான் சார். சார், நம்ம நாட்டில் உள்ளவங்களுக்கு ஆங்கிலம் தெரியறத விட, அறிவியல் தெரியறத விட, வரலாறு தெரியறத விட அடிப்படை சட்டம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் சார். அதை தெரிய வைக்கிறது தான் என்னுடைய லட்சியம், அதுக்கான முயற்சியில தான் இப்போ நான் ஈடுபட்டிருக்கேன் சார். உங்க முயற்சி ஜெயிக்குமா? தமிழன் ஜெயிப்பா. சமாச்சாரம் தெரியுமோ? ஒரு வருஷமா பென்ஷன் வரலன்னு சொல்லிட்டு இருந்தேளே. மத்திய அரசு நிர்வாக தீர்ப்பாயத்துல 19வது செக்ஷன் படி கேஸ் போட்டேல்னா உங்களுக்கு பென்ஷன் உடனே கிடைச்சிருமா? உனக்கு புரியுமா? தெரியும், சூர்யா கொடுத்த சட்ட புத்தகத்துல எல்லா விவரமா போட்டிருக்கு. சின்ன வயசா இருந்தாலும் பெரிய விஷயம் பண்ணிருக்கான். உன் மேல வந்திருக்க தெரியுமா? பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க?
என்னடா பிலிம் காட்றியா? தப்புதான் சார். 3 கிலோமீட்டர் சுத்தி வர கஷ்டமா இருக்குன்னு ஒண்ணுமே இல்ல நான் வந்து தப்புதான். அதுக்கு மோட்டார் வாகன சட்டம் செக்ஷன் 177 படி ஏ மேல கேஸ் போட்டுக்கோ. ₹150 ஃபைன். அத நான் கோர்ட்ல போய் கேட்கிறேன். மோட்டார்ங்கறான் சட்டம்ங்கறான். ஆனா டூட்டி டைம்ல ஷூ போடணும். நீ செருப்பு போட்டுக்க. அது சட்டப்படி தப்பு. தலையில தொப்பி போட்டுக்கணும். இல்ல அது சட்டப்படி தப்பு. இடுப்புல போட்டுக்க பெல்ட்ல அசோக சின்னம் தலைமாட்டி இருக்கு. அது சட்டப்படி பெரிய தப்பு. அதுக்கு மேல வயிறு பெருத்து தொப்ப போட்டுருக்க. இது போலீஸ் ஆர்டர் ப்ரொசீஜர் படி தப்போ தப்பு. இதுக்கு ஓ நியமன அதிகாரி நினைச்சா சார்ஜ் இஷ்யூ பண்ணி பிளாக் மார்க் போட்டு உன்னோட ப்ரொமோஷன் கட் பண்ணலாம். அப்புறம் இப்படி ஓரம் கட்டி லஞ்சம் கேக்குற பாரு. அது லஞ்ச ஒழிப்பு சட்டம் 1988 அண்டர் செக்ஷன் 401A படி பெரிய தப்பு. இதுக்கு 6 மாசத்துல இருந்து 6 வருஷத்துக்கு உன்னை சஸ்பெண்டே பண்ணலாம். என்ன பாக்குற? சூர்யா எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காரு. எங்களை பாதுகாக்க வேண்டியதுதான் உன் டியூட்டி. அதை விட்டுட்டு இப்படி ஓரம் கட்டி வசூல் பண்றதுக்கு இல்ல. தலைவா ஒண்ணு வேணாம், ஆளை விடு நீ போ. இந்த கதையே வேணாம். சார்ஜ் ஷீட் போடு, ஃபைன நான் கட்டுறேன். உனக்கு சார்ஜ் மெமோ ஸ்டேஷன்ல இருந்து வரும். வார்த்தா பாதுகாப்பு சூர்யா சரியான போர்டு தான் போட்டிருக்கிறாரு. ஏன்பா 1 லிட்டருக்கு 9 பேண்ட் தான் போட்டிருக்க? அதுவா அரேபியால எண்ணெய் கடல்லாம் வத்தி போச்சான். அவ்வளவுதான் போட முடியும். பேச வேண்டிய வண்டி என்ன ஊத்திருப்போம்? அப்படியா? அம்மா தாயே பங்க மூடு வச்சிடாதம்மா, கரெக்டா போட்டுறேன். சூர்யா மாதிரி ஒரு ஆள் இல்லனா நீங்களே திருந்தவே மாட்டீங்களா? பஜ்ஜி இருக்கா? பின்ன பால்கோவாவா? இல்லீங்கன்னா சூடா இருக்கான்னு கேட்டோம். கடாயில கைய விட்டு பாருவே, சூடா இருக்கா? சரி எட்டி பாக்காதரா, பஜ்ஜிக்காக வெட்டின வாழைக்கா வெளியே கிடக்குன்னு தூக்கி உள்ள போட்டு போறாங்க. பஜ்ஜி எடுத்துக்கிட்டுமா? எடுத்துக்கப்பா, இதுக்கெல்லாம் ஆள் வச்சு எடுத்து கொடுப்பாங்க. என்ன ரொம்ப மரியாதை பேசுறாரு? பசிக்கு பஜ்ஜி வாங்கி திங்கிறோம், இதுல என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? இந்தா என்னடா ஒரே எண்ணியா இருக்கு. தமிழ்நாட்டுல பஜ்ஜி சாப்பிடுறதுக்கு சில சம்பிரதாயம் இருக்குடா. 3 நாளைக்கு முன்னாடி உள்ள தினத்தந்தியோ தினகரன்லயோ கொஞ்சத்தை கிழிச்சு அதுக்கு நடுவுல பஜ்ஜிய வச்சு ஒரே அமுக்க அமுக்கி எண்ணெய் ஃபில்டர் பண்ணி கொலஸ்ட்ரால் எடுத்துட்டு சாப்பிடுற சம்பிரதாயம்டா எங்க சம்பிரதாயம். அத கேவலமா பேசுறான் பைவன். ஆனா சூர்யா வெறும் ஒயிட் பேப்பரை வச்சுக்கிட்டு ஊரையே வெள்ளையாக்கிட்டியடா, நீ சூப்பர்ரா. பூஞ்சோலை வழக்கை தீர விசாரித்ததில் பூஞ்சோலை எஸ்டேட் ஓனர் ஜி கே யை இந்த கோர்ட் வன்மையாக கண்டிப்பதுடன் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு இழப்பு தொகையாக மொத்தம் ₹25 கோடியும் அவர்களுக்கு மீண்டும் வேலை கொடுக்க வேண்டும் என்றும் இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. ஜி கே பையா, இனிமே உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. அதனால உங்க ஃபார்ம் ஹவுஸையும் டிரான்ஸ்போர்ட்டையும் நான் எடுத்துக்கிறேன். என கொடுக்க வேண்டிய பணத்துக்கு உங்க 15 லான்ச்சையும் 10 போட்டையும் எடுத்துக்கிறேன். நம்பிக்கு நீங்க 15 கோடி தரணும். அதுக்கு உங்க வீட்டையும் அயன் ஃபேக்டரியும் சேர்த்து எடுத்துக்கிறோம். மிஸ்டர் ஜி கே, இப்ப கொடுத்தது போக இன்னும் 12 கேஸ்ல நீங்க நஷ்டம் எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கு. நடுத்தருவில் நிக்கிற உங்களுக்கு ஒரு வாட்ச்மேனா இருக்க ரொம்ப போங்கடா, எல்லாரும் போங்க. நான் ஒண்ணும் பிறக்கும் போதே பணக்காரன் இல்லை. 7 வயசுல வயித்துல டியூப கட்டி சாராயம் வித்தவன். 10 வயசுல நான் பிளேட் போட்டவன். 15 வயசுல மர்டர் பண்ணவன். என் நெஞ்சில் இருக்கிற முடிதாண்டா உதந்திருக்கு. இந்த நெஞ்சு இரும்புடா. மிதிக்கிறான் அந்த சூர்யாவை. சொன்ன மாதிரியே என்னை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துட்டால விடமாட்டேன். என் கிரிமினல் பவர் என்னன்னு காட்டுறேன். கா சீக்கிரமா, கா டைம் ஆச்சு. வந்துட்டேன். என்னமா ஷூட் ஆயிட்டா இருக்கா? வணக்கம் ஐயா. வணக்கம். எங்களுக்கு கிருஷ்ணகிரி பக்கத்துல சின்ன மண்டூருங்கிற கிராமம், உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தோம். சூர்யா ஏதோ முக்கியமான வேலை போல இருக்கு, நாங்க போயிட்டு வந்துடுறோம், நீ பாத்துக்கோ.
பை மாமா பை சொல்லுங்க எங்க விவசாயத்துக்கு கருவேற டேம்ல இருந்து தண்ணி வரும் வருஷத்துக்கு 6 தடவை விடுவாங்க இந்த வருஷம் 3 தடவை விட்டு நிப்பாட்டாங்க பயிரெல்லாம் வாடுதுங்க உங்களை நம்பி தான் நாங்க வந்திருக்கோம் டீடைல்ஸ் இருக்கா இருக்குங்கயா இதாங்க ஓகே நீ ஒண்ணு கவலைப்படாதீங்க நான் கோர்ட் மூலமா இமிடியேட் ஆக்சன் எடுத்து தண்ணி விட ஏற்பாடு பண்றேன் தம்பி எங்க ஊருக்கு நாளை காலையில தான் பஸ் கிடைக்கும் அதனால சரி அப்போ ராத்திரி இங்கே தங்கிக்கங்க ரஜேஷ் சார் நீங்க சாப்பிடுறதுக்கும் தங்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ண ஓகே சார் ரொம்ப நன்றிங்க ஜிகே சார் நாங்க இங்கே தங்கிட்டோம் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு ஹலோ ஹலோ ஃபோன் பண்ணிருக்கா டேய் இந்த பக்கம் போய் பா வாங்கடா ஹலோ சூர்யா சூர்யா என்ன காச்சே எங்க இருக்க ரம்யா ரம்யா அக்கா
ரம்யா அம்மா எங்க இங்க அக்கா 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 காத்துக்கிட்டு இருந்தேன்.
நம்ம வீட்ல ராத்திரி தங்கினவங்க விவசாயிங்க இல்ல சார், ஜிகே ஆளுங்க சார். மேல போய் கேஸ் போட்டுதான் உன்னை புள்ள தூக்கி போட்டிருக்கேன். இது ஐபிசி செக்ஷன் 341 படி தப்பு. கஸ்டடியில் இருக்கிறவ அக்யூஸ்டாவே இருந்தாலும் அவனை அடிக்க கூடாது. அடிச்சா செக்ஷன் 200 படி, அது தப்புடா.
குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பியை இமிடியேட்டா கொடுத்து 24 மணி நேரத்துல மாஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர்படுத்தணும். அப்படி செய்யலனா சிஆர்பிசி செக்ஷன் 57 படி அது இதுதானே உங்களுடைய லட்சியம் உயிர் மூச்சு. இதை வச்சுதானே மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துற. இதை எரிச்சா அது தேச துரோக குற்றம். இப்ப நான் இதை எரிக்க போறேன். இதுக்கு என்னடா ஈபிக்கோ? இல்லீகலுக்கு இதுதான் ஐபிகோ. என்ன பந்தேதும் நடக்குதா? ஆமா சார், சூர்யான் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஆள் யாரு? வெளிநாடுகள்ல இந்தியா வாங்கியிருக்கிற கடனை அடைக்கிறதுக்காக முயற்சி எடுத்தாரு. நீங்க கூட அவரை பாராட்டி லெட்டர் அனுப்பிச்சீங்களே, அந்த சூர்யா தான் சார். ஓ, தட் மேன். அவரை எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? என் பேர் சுந்தரலிங்கம், சுதந்திர போராட்ட தியாகி. அந்த பையனை காட்டுத்தனமா அடிச்சு இழுத்துட்டு போறத நானும் பார்த்தேன். என் கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. பிரிட்டிஷ் ஆட்சியில கூட இந்த மாதிரி அராஜகம் எல்லாம் நடந்தது இல்லையே. இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறதுக்காகவா நாங்க செக்கிழுத்து கல்லொடைச்சு ஜெயில படாத பாடுபட்டு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தோம்? அந்த பையன் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்? நாட்டு மக்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற உரிமைகளை விளக்கமா எடுத்து சொன்னான். இது ஒரு தப்பா? பாவிங்க, அநியாயம் அக்கிரமம் பண்றானுங்களே. அந்த பிள்ளையா தீதிரு போசல இந்த கண்ணில கண்ணீர் வரலையா? ரத்தம் தான் வந்துச்சு. ஐயா, நான் கேக்குறேன், அந்த புள்ள அப்படி என்ன தப்பு பண்ணிக்கிச்சு? இந்த கப் எடுத்த காவாயிலையோ சாக்கடையிலையோ உழுவா நெறிஞ்சிருந்த எங்களுக்கு நல்லது தானே செஞ்சுச்சு. ஒரு வக்கீலுக்கு இந்த நிலைமை எங்களை மாதிரி ஏழைப்பாளைங்களுக்கு என்ன ஆகுது? இந்தியாவோட முதுகெலும்புன்னு சொல்லிட்டு இப்படி அடிச்சு உதச்சாங்களா இந்த நாடு எப்படி சார் உருப்படும் சூர்யா அப்படி என்ன சார் தப்பு செஞ்சாரு இந்த நாட்டு மக்களுக்கு சட்டத்தை தெரிய வைக்கிறது ஒரு குற்றமா? வழக்கறிஞர் திரு சூர்யாவை விடுதலை செய்ய கோரி தமிழ்நாடு முழுவதிலும் சுமார் 20 லட்சம் பேர் சமூக நல வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். இந்த வழக்கு நாளை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. இந்த வழக்கின் விசாரணையை தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்ப வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீண்டும் சார், நாளைக்கு கோர்ட்ல விசாரணை லைவ் டெலிகாஸ்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மிஸ்டர் சூர்யா, இலவச சட்டம் ஐயங்கிற பேர்ல
நீங்க தீவிரவாதிகளை உருவாக்குறீங்கன்னு உங்க மேல குற்றம் சாட்டியிருக்காங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க மிஸ்டர் சூர்யா. ஜட்ஜ் கேக்குறார்ல சொல்லுங்க சூர்யா. சொல்லுங்க சூர்யா. இந்த கோர்ட்ல நீங்க கொடுக்கிற தீர்ப்பு தான் இறுதியானதா? ஆமா, இந்த கோர்ட்ல நான் கொடுக்கிற தீர்ப்பு தான் இறுதியானது. நான் குற்றவாளின்னு இந்த கோர்ட்ல தீர்ப்பளிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல நான் அப்பீல் பண்ணா எனக்கு விடுதலை கிடைக்குமா? ஆஃப் கோர்ஸ், நீங்க விடுதலையாக வாய்ப்பு இருக்கு. இந்த கோர்ட்ல குற்றவாளின் தீர்ப்பளிக்கப்பட்டவன் மேல் கோர்ட்ல விடுதலையாக வாய்ப்பு இருக்குன்னா இந்த கோர்ட் எதுக்கு, நீங்க எதுக்கு, நான் எதுக்கு, இந்த வக்கீலுங்க எதுக்கு? வழக்கு ஒன்னு, தீர்ப்பு ரெண்டா? அப்படி ரெண்டு தீர்ப்பு வருதுன்னா சட்டத்திலயும் நீதித்துறையிலயும் ஏதோ தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம்? ஹைகோர்ட் சென்னையில, சுப்ரீம் கோர்ட் டெல்லியில, பணம் இருக்கிறவ எங்க வேணாலும் போய் வாதாடி ஜெயிக்க முடியும். ஏழைங்களால முடியுமா யாரோன்னு? ஒரு கேஸ ஒரு கோர்ட்ல ஒரு முறைக்கு 100 முறை வேணாலும் விசாரிங்க, ஆனா தீர்ப்பு ஒன்னா தான் இருக்கணும். குற்றங்கள் திருத்தப்படணுமே தவிர தீர்ப்புகள் திருத்தப்படக்கூடாது யாரோனர். சூப்பர் தலைவா, ஆர்டர். எம்எல்ஏ குற்றம் சாட்டி இப்ப இந்த கூண்டு நிறுத்திருக்கீங்க. நான் செஞ்ச குற்றம் என்ன தெரியுமா சார்? ஒரு நிமிஷம். பலவந்தமா ஒரு பொண்ணை கெடுத்தா அதுக்கு என்ன செக்ஷன் சார்? அண்ணா நீங்க சொல்லுங்க. ஐபிசி 376 சார். கலப்பட தடுப்பு சட்டம் செக்ஷன் என்ன, வருஷம் என்னன்னு சொல்ல முடியுமா சார்? சார் உங்களை தான் செக்ஷன் தப்பு சார். செக்ஷன் 16, வருஷம் 1954. இதான் சார் நான் பண்ண தப்பு. புத்தகத்தில் இருந்த சட்டத்தை பொதுமக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ன்றக்காக தான் இலவசமா சட்டமயத்தை ஏற்படுத்தினேன். யுவர் ஆனர், மக்களுக்கு உதவி செய்யணுன்றக்காக தான் கோர்ட்டும் போலீஸும் இருக்கு. ஆனா அதை மதிக்க வேண்டிய மக்களே அந்த படிவாசல மிதிக்க பயப்படுறாங்க. ஏன், எதனால இந்த பயம்? போலீஸ்னா போய் கேஸ் போடுவோம், கோர்ட்னா வாய்தா போட்டுவோம். ஜட்ஜ் வரலையா, வாய்தா. வக்கீல் வரலையா, வாய்தா. கட்சிக்காரன் வரலையா, வாய்தா. சாட்சிக்காரன் வரலையா, வாய்தா. இப்படி வாய்தா வாய்தான்னு 3 மாசத்துல முடிய வேண்டிய கேஸ் 30 வருஷம் ஆகுது. ஜட்ஜுக்கு சம்பளம், வக்கீலுக்கு ஃபீஸ், வழக்கு போட்டவனுக்கு வாய்தா. இப்படி வாய்தாலே வாழ்க்கை முடிஞ்சு போனவங்க நிறைய பேர் யாரானார். நம் இந்திய திருநாட்டின் சிவில் வழக்கில் வாதியும் இறந்து விடுவான், பிரதிவாதியும் இறந்து விடுவான். வாய்தா மட்டும் அடுத்த மாதம். இது நான் சொல்லல, பாதிக்கப்பட்ட ஒருத்தர் எழுதின கவிதை. உண்மையிலேயே இதுதான் இன்னைக்கு நிலைமை. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நீதிபதிகள் பற்றாக்குறை. 13 லட்சம் பேருக்கு 10 நீதிபதிகள் இருக்கிறனால தான் சுப்ரீம் கோர்ட்ல 3 லட்சம் வழக்கு, மத்த கோர்ட்ல 30 லட்சம் வழக்கு நிலுவையில் இருக்கு. இந்திய ஜனத்தொகை விட வழக்கு தொகை அதிகமா இருக்கு. இந்த நிலைமை மாறணும். நீதிபதிகளும் நீதிமன்றங்களும் அதிகமாக்கப்படணும். ஒரு சாதாரண குடிமகன் போய் சொன்னா அத குற்றம்ன்றோம், ஆனா அதுவே ஒரு வக்கீல் போய் சொன்னா புத்திசாலித்தனம்ன்றோம். வேடிக்கையா இல்ல? இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த காந்தி ஒரு வக்கீல், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்படுத்தின அம்பேத்கர் ஒரு வக்கீல், இந்தியாவோட முதல் பிரதமர் நேரு ஒரு வக்கீல். அவங்களால இந்த தொழிலுக்கு பெருமை ஏற்பட்டுச்சு. ஆனா இப்போ இந்த நாட்டில் இருக்கிற வக்கீலுங்க யாராவது அந்த மாதிரி இருக்காங்களா? இல்ல சார். தோ அந்த லாயர் பால் கலப்படம் பண்ண கேஸ்ல 5 லட்சம் ரூபாய் பணத்துக்காக தப்பு பண்ணவனுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த கலப்பட பால் போட்ட குடிச்சிட்டு எத்தனை பச்சை குழந்தைங்க பரிதாம செத்து போயிருக்காங்க தெரியுமா சார்? இது மட்டும் இல்ல, இன்னும் எத்தனையோ வக்கீலுங்க தன் கட்சிக்காரன் குற்றவாளின் தெரிஞ்சும் பணத்துக்காக அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்குறாங்க. பணம் தான் பெருசா, கொள்ளையடிக்கலாமே, கடத்தல் பண்ணலாமே, ஏன் பிராத்தல் கூட பண்ணலாமே. இந்த புனிதமான தொழிலை ஏன் இப்படி கேவலப்படுத்தணும்? கோர்ட்டுகள் கோவிலாக மதிக்கப்படணும், ஜட்ஜுகளும் வக்கீல்களும் கடவுளாக நினைக்கப்படணும். யார் ஆனர், ஒரு எல்கேஜியில் கொண்டு போய் ஒரு குழந்தைய சேர்க்க போனா கூட அப்பா என்ன படிச்சிருக்காங்க, அம்மா என்ன படிச்சிருக்காங்கன்னு கேட்கறாங்க. ஆனா 5 வருஷம் நாட்டு ஆள வர ஒரு எம்எல்ஏ என்ன படிச்சிருக்காருன்னு யாராவது கேட்கறாங்களா? இல்ல சட்டம் தான் கேக்குதா? இந்த 100 கோடி மக்கள் எத்தனை பேருக்கு கன்சியூமர் கோர்ட்னு இருக்கிறதா தெரியும்? சட்டங்களை தெரியாத கிராமங்கள் தான் எத்தனை மக்களுக்கு அவங்களோட உரிமைகளை சொல்ற சட்டங்கள் புரியல. அன்றாட தேவைக்காக மக்கள் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர மாதிரி உரிமைகளுக்காக நீதிமன்றங்கள் தேடி வர காலம் வரணும். யாரான இந்த 55 ஆண்டுகால சுதந்திர ஆட்சியில் நடந்த தப்புகள் எல்லாத்துக்கும் காரணம் அடிப்படை சட்ட அறிவு இல்லாததான். சட்டம் தெரியாதனால அவன் தப்பு பண்றான். தப்பு கலவரமாகுது, கலவரம் வன்முறை ஆகுது, வன்முறை தீவிரவாதமா மாறுது. இன்னைக்கு தீவிரவாதம் இந்த நாட்டை துண்டாடிக்கிட்டு இருக்கு. என்ன நிலைமை? இனி பள்ளிக்கூடங்கள் அசோகர் மரங்களை நட்டாரு, குளங்களை வெட்டினாருன்றலாம் தேவையில்லை. பானி பட்டு போறோம், சிலுவை போறோம் தேவையில்லை. தேவையான அதெல்லாம் இபிகோ 75 என்ன, சிஆர்பிசி 307 என்ன, 420 என்னன்னு தெரியணும்.
பள்ளிக்கூடங்களில் அடிப்படை சட்டம் கட்டாய கல்வியாகணும். நாட்டில் எல்லாரும் செக்ஸ் கல்விக்கு குரல் கொடுக்கறத விட்டுட்டு சட்ட கல்விக்கு குரல் கொடுக்கணும். ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். இலவச சட்ட மையத்தில் நான் தீவிரவாதிகளை உருவாக்குறதா என் மேல வழக்கு போட்டிருக்காங்க. சட்டத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சட்டம் தெரியாத கோடிக்கணக்கான மக்களை ஏமாத்திக்கிட்டு இருந்த அந்த ஜி கே மேல நான் கேஸ போட்டு அவனை நடுத்தருக்கு கொண்டு வந்தேன்ற ஒரே காரணத்துக்காக நான் அழிக்கணும்னு திட்டம் போட்டு போலீஸ் துணையோட இப்படி ஒரு பொய் கேஸை என் மேல செட்டப் பண்ணிருக்காங்க. தீவிரவாதிகளும் போலீஸும் சொன்ன சாட்சியை வச்சு நான் நிரபராதிங்கிற உண்மை உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். இல்ல நான் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது ஒரு கிரிமினல் குற்றம்னா எனக்கு தண்டனை கொடுங்க. நான் ஊதுன அணையிற தீக்குச்சி இல்ல சூரியன். I will fight for justice and I will die for justice. அதுக்காக தான் என் அத்தான் இழந்தேன், என் அக்காவை இழந்தேன். ஆனா எதை இழந்தாலும் மக்களோட உரிமைகளை மட்டும் இழக்க விட மாட்டேன். அதுக்காக என்னையும் இழக்க தயாரா இருக்கேன். கடவுள் மனுஷனுக்கு ஆறறிவு படைச்சது மனித உணர்வுகளை நேசிக்கத்தான். ஒருத்தனோட அறியாமைய இன்னொருத்தன் பயன்படுத்திக்கிறதுக்காக இல்ல. இந்த வழக்கில் முக்கிய சாட்சிகளாக கருதப்பட்ட தீவிரவாதிகளும் காவல்துறையினரும் அப்ரூவராக மாறி தங்கள் குற்றங்களை ஒப்புக்கொண்டதால் வழக்கறிஞர் திரு சூர்யாவை இந்த கோர்ட் நிரபராதி என்று கூறி விடுவிக்கிறார். மேலும் திரு சூர்யா மீது பொய் வழக்கு போட்டு இந்த கோர்ட்டையும் இந்திய உரிமையியல் சட்டத்தையும் திரு சூர்யாவையும் அவமானப்படுத்திய தொழிலதிபர் ஜி கேயையும் அவருக்கு உடந்தையாக இருந்த போலீஸ் கமிஷனர் முத்துவேலையும் இன்னும் 24 மணி நேரத்தில் கைது செய்து ஆஜர்படுத்துமாறு இந்த கோர்ட் உத்தரவிட்டார். சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் சொன்னேனே தவிர கையில் எடுக்க சொல்லல. இதுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஒருத்தன் பண்ண கொலை 100 பேர் பண்ண கலவரனே எங்க அத்தான கொலை பண்ண. நீ அழிச்சது வேணா எங்க அத்தான இருக்கு, ஆனா முளைச்சது 8000 பேர் பத்தியா? இப்ப நான் தலையாட்டினன் வை, உன் தலை இருக்காது. ஆனா உன்னை பழி வாங்குறதுக்கு நான் மிருகமும் இல்ல, நீ மனுஷனும் இல்ல. மனுஷன் அம்மா மிஸ்டர் ஜார்ஜ் சார், நான் சூர்யாவை மீட் பண்ணணும். எஸ், அரேஞ்ச் பண்ணுங்க. உன்னோட உணர்வுகளை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தமிழ்நாட்டில் நீ ஏற்படுத்தின இந்த விழிப்புணர்வு இந்தியா முழுவதும் பரவணும். உன்னோட முயற்சியில என்னோட பங்கு நிச்சயம் இருக்கும்.
உலகை பெல் பாய் தமிழா, உலகை பெல் பாய் தமிழா, இமயம் மலையை கிடப்பில் கட்டி சுழித்து வருவாய் தமிழா. சூர்யா தபால் தலை வெளியிட பாராளுமன்றம் முடிவு.